வணக்கம் தோழர்களே, இது ஃபீனிக்ஸ் அகாடமியுடைய அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கான ஜெயில் கிங் அப்படிங்கிற தேர்வு தொடருடைய டிஸ்கஷன். செகண்ட் டெஸ்ட் சரிங்களா, ரெண்டாவது தேர்வு April 26 நடந்து முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது நீங்கள் செகண்ட் டெஸ்ட் உடையது. இதோட PDF என்ன கேட்டால் கீழே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இதோட கொஸ்டின்ஸுடைய PDFம் கீழே அட்டாச்மெண்ட் இருக்கும், சில வேணா எடுத்து பார்த்துக்குங்க. சில சிலபஸ் என்ன கேட்டீங்க அப்படின்னா, Paper-1 Paper-1 Paper-2 இருக்கும். அதில் Paper-1 என்ன கேட்டால் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்டில் சில ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் மெக்கானிசம், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ரோல் இன் பீப்புள் வெல்ஃபேர் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸ், இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் தமிழ்நாடு, ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் பப்ளிக் சர்வீசஸ், ரோல் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் ஏஜென்சிஸ், ஸ்டேட் ஃபினான்ஸ் ரிசோர்ஸ் பட்ஜெட் அண்ட் ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன், யூஸ் ஆஃப் ஐடி அட்மினிஸ்ட்ரேஷன், இ கவர்னன்ஸ் இந்த ஸ்டேட். கரண்ட் அஃபேர்ஸ் 2022 ஆகஸ்ட் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் என்ன செய்கிறோம் இந்த சிலபஸில் பார்க்க போகிறோம். சில இப்போ எழுத போகிற July 1 வரக்கூடிய ஜெயிலர் எக்ஸாம்ஸ்க்கான ஒரு லாஸ்ட் மினிட்ல பார்க்கக்கூடிய ப்ரிப்பரேஷன். இதை என்ன கேட்டால் நிறையா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தாலே போதும், PDF கீழே இருக்கும். நீங்கள் வேணா என்ன செய்யுங்க, டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1, தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் எஸ்டாப்ளிஷ் 1983 தெரியல 1983 தொடங்கப்பட்டது. மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் உமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு அதிகாரம் அளித்திருப்பது முதன்மையான நோக்கம். கூற்று 3 பாருங்க, தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டுக் கழகம் பெரும்பாலான செயல்பாடுகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பிறவற்றின் மூலம் நடத்தப்படவில்லை என்று சொல்லலாம். இதனுடைய பெரும்பாலான செயல்பாடுகள் என்பது எதன் மூலமாக நடத்தப்படுகிறது அப்படின்னா, தொண்டு நிறுவனங்கள் மூலமாக தான் நடத்தப்படுகிறது. சில பெரும்பாலான செயல்பாடுகள் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக தான் நடத்தப்படுகிறது சரிங்களா. ஆனால் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்கப்போ என்ன கேட்டிருக்காங்க சரிங்களா, பெரும்பாலான செயல்பாடுகள் எதன் மூலமாக நடத்தப்படவில்லை சரிங்களா, தொண்டு நிறுவனம் நடத்தப்படவில்லை கொடுத்துருக்காங்க. அப்போ 3 என்பது என்னது, தவறானது. சில 3 தவறு அப்படின்னாலே என்ன வந்துடும் ஆன்சரு சரிங்களா, 3 தவறு, 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் என்னது, ஆன்சர் டி சரிங்களா. இது மிக முக்கியமான ஒரு அமைப்பு, தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டுக் கழகம் சொல்லக்கூடிய அமைப்பு, தமிழ்நாடு கார்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃபார் உமன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 1983 1983 உருவாக்குனாங்க. தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலமாக பெண்களுக்கான சுய உதவி குழுக்கள் சரிங்களா, நிறையா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், சுய வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களில் நம்ம இப்போ என்ன செய்து ஈடுபடுது. அடுத்த கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், இந்த கண்டோன்மெண்ட் போர்டு ஃபாலோவிங் த ஸ்டேட்மெண்ட் இஸ் விச் ஒன் இஸ் கரெக்ட், எது கரெக்ட் அப்படிங்கிறாங்க. பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்தியாவில் உள்ள ஒரு குடிமை நிர்வாகி அமைப்பு சரிங்களா. இது என்ன கேட்டால் கரெக்டு தான். கண்டோன்மெண்ட் போர்டு என்பது என்னது, பாதுகாப்பு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கில் உள்ள ஒரு அமைப்பு தான். கண்டோன்மெண்ட் வாரியங்கள் பாளைய வாரிய சட்டம் 1923 கீழ் அமைக்கப்பட்டது சரிங்களா. இது பாளைய வாரியங்கள் 1923 கீழ் அமைக்கப்படலை சரிங்களா. இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது, 1924 இந்த கண்டோன்மெண்ட் போர்டு ஆக்ட் உருவாக்குனாங்க. 1924 சில 24 சட்டத்தின்படி உருவாக்குனா, அப்புறம் 2 தப்பு. 3, கண்டோன்மெண்ட் போர்டுக்கு நகராட்சி செயல்பாடுகள் ஒப்படைக்கப்படவில்லை சரிங்களா. என்னது, அதுவும் தப்பு தான் சரிங்களா. கண்டோன்மெண்ட் போர்டுக்கு என்ன செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா சரிங்களா, இந்த இதோடைய செயல்பாடுகள் என்பது நகராட்சிக்கான அங்கீகாரம் தான் என்ன செய்யப்பட்டது கொடுக்கப்பட்டது சரிங்களா. ஆன்சர் என்னது, 2, 3 தவறு சரி, 2, 3 தவறு, 1 என்பது என்னது, 1 சரியானது, 2, 3 சரிங்களா. இது ஆன்சர் என்னது, பி இதோடைய ஆன்சர் சரிங்களா. கண்டோன்மெண்ட் போர்ட்னா என்ன கேட்டி அப்படின்னா, ஒரு ஆர்மி ட்ரூப்ஸை வந்து அப்போதைக்கு மாநிலங்களில் ஒரு பகுதிகளை வந்து என்னென்ன ஆர்மி ட்ரூப்ஸுக்காக ஏற்படுத்தப்பட்ட இடம் தான். அதுக்கு பிறகு என்னாச்சு கேட்டிங்கன்னா, அந்த இடங்கள் எல்லாமே நேரடியாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டு கீழே போயிடுச்சு. அது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம மாநில அரசு கீழே இல்லாமல் நேரடியாக யாருடைய கண்ட்ரோல் கீழே இருக்குன்னா, மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே நேரடி கண்ட்ரோல் இருக்கக்கூடியதான் என்னது, இந்த கண்டோன்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது 1924 என்ன செய்யப்பட்டது, இது இந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது சரிங்களா. கண்டோன்மெண்ட் வாரியங்கள் பாளைய வாரிய சட்டம் அப்படிங்கிற சட்டம். அதுக்கடுத்து தேர்டு கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங்ஸ் மேட்ச் இன்கரெக்ட், இது தப்பாக இணைக்கப்பட்டுள்ளது, தவறாக இணை இது அப்படிங்க கேட்குறாங்க சரிங்களா. தவறாக இணைக்கப்பட்டுள்ளது சரிங்களா. ஃபர்ஸ்ட்டு சிப்காட் 1971 சிப்காட் உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து டிட்கோ என்னது, தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் 1965 அதுவும் கரெக்டு தான். அதுக்கடுத்து என்ன கேட்டி அப்படின்னா, மாவட்ட தொழில் மையம் முதல்ல இருக்குல்ல, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்ஸ் அதுவும் 1978 அதுவும் கரெக்டு தான் சரிங்களா. இது எல்லாமே 3 கரெக்டாக தான் இருக்குது சரிங்களா. இல்லை இருக்கக்கூடிய இது எல்லாமே கரெக்டு சரிங்களா. அதுக்கடுத்து எல்காட் 1976 போட்டிருக்கு. 1977 தான் என்ன செய்யப்பட்டது, எல்காட் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்குனாங்க. எலக்ட்ரானிக்கல் கார்பரேஷன் அப்படிங்கிற அமைப்பு, இது என்ன கேட்டிங்கன்னா, மாநிலத்தில் சரிங்களா இ கவர்னன்ஸ் சார்ந்த தொழில் முயற்சிகள் அதுக்கான அரசாங்கத்துக்கு தேவையான சேவைகள் போன்றவற்றை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் என்னது, எல்காட் 1977 என்ன செய்யப்பட்டது உருவாக்கப்பட. 4th ஒன்லி ஃபால்ஸ் சரிங்களா, 4 மட்டும் என்னது தவறு, மித்த எல்லாமே என்னது ஆன்சர் சரி. அதுக்கடுத்த கொஸ்டின் 4th கொஸ்டின், 4th கொஸ்டின் போவோம். முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சரவை எண்ணிக்கை 95% சரி 15% தாண்டக்கூடாது என குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சரத்து எது,
which article constitution India state that total number of ministers including the chief minister should not exceed 50%? சில 15% மேலே மாறக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து எதுன்னு கேட்டீங்கன்னா சில 164(1)(a) சில இந்த சரத்து சில இது என்ன கேட்டால் பார்த்துருப்பே தெரியுது. 1A என்பது என்னது? புதிதாக ஏற்பட்ட திருத்தத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. எப்போ திருத்தப்பட்டதுன்னா 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சில 91st திருத்த சட்டம் 2003 என்ன செய்யப்பட்டது? திருத்தம் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்க. அடுத்த கொஸ்டின் சரிங்களா? விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட் சரிங்களா? எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சொல்ல ஐந்தாவது கொஸ்டின் தமிழ்நாடு ஸ்கீம் 14/7/2016 தமிழ்நெட் ஸ்கீம் சரிங்களா? இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் அப்புறம் என்ன கேட்டால் தமிழ்நெடு திட்டம் ஒளியிலை வலையமைப்பு பயன்படுத்தி அதிவேக வலையரசி மூலம் மாநிலத்தில் உள்ள நகராட்சிகள் மாநகராட்சிகள் பேரூராட்சிகள் இணைத்து செயல்படுத்தப்படும். இது பாரத்து நட்டத்துடன் இணைக்கப்பட்டது. கரெக்டு தான். இதில் ஒரே ஒரு இயர் மட்டும் தான் என்ன செய்யப்பட்டது? தப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? தமிழ்நெட் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க கேட்டிங்கனா 2017 கொண்டு வரப்பட்டது தமிழ்நெட் ஸ்கீம். சரிங்களா? அது 2016 கொடுத்துருக்காங்க. 2017 என்பது தான் சரியான. இது எல்லாமே கரெக்டு தான். இந்த தமிழ்நெட் ஸ்கீம் எதுக்காக கேட்டினா ஒன்லி நகராட்சிகள் மாநகராட்சி அப்புறம் பேரூராட்சி இந்த பகுதிகளுக்கு மட்டும் செயல்பட்டதுக்காக. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த ஸ்கீம் என்ன பண்ணிட்டாங்க பாரத்னட் அப்படிங்கிற ஸ்கீமுக்கு எல்லாம் இணைச்சிட்டாங்க. சரிங்களா? இது சரி. அதுதான் ஆன்சர் என்னது? சரிங்களா? 1 தவறானது. சரிங்களா? 1 மட்டும் சரியற்றது. ஆன்சர் இதோட ஆன்சர் என்னது? 5வது கொஸ்டின் ஆன்சர் சரிங்களா? பி. அடுத்த கொஸ்டின் 6 இ சேவை மையங்கள் மொத்த தீர்வு திட்டம் டோட்டல் சொல்யூஷன் ப்ராஜெக்ட் தமிழ்நாடு தகவலாற்று படை தாய்மை திட்டம் போன்ற தேவை. இ சேவை மையங்கள்லாம் என்ன கேட்டால் ஊர் ஊர்களுக்கு மின்னணு மயமாதல் எளிதான சேவைகளை கொடுப்பதற்காக தொடங்கப்பட்டது. சரிங்களா? அது ஆன்சர் என்ன கேட்டால் இ சேவை மையங்கள் எப்போ தொடங்கப்பட்டது? சரிங்களா? 2014 தான் என்ன செய்யப்பட்டது இ சேவை மையங்கள் அப்படிங்கிற இது தொடங்கப்பட்டது 2014. சரிங்களா? மொத்த தீர்வு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டால் 2016 மொத்த தீர்வு திட்டம் டோட்டல் சொல்யூஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தமிழர் தகவலாற்று படை இலக்கியங்கள்லாம் என்ன கேட்டால் டிஜிட்டலைஸாக மாற்றுறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் அது. தமிழர் தகவலாற்று படை 2017 தொடங்கப்பட்டது. தாய்மை திட்டம் சில கர்ப்பிணி பெண்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் 2018 தொடங்கப்பட்டது. ஆன்சர் இதுக்கு டி. இது படி பொறுத்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? டி தான் அது ஆன்சர். அதுக்கடுத்து 7th கொஸ்டின் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் 1991 உருவாக்கப்பட்டது. கரெக்டு. சில TNUSRB அப்படிங்கிற அமைப்பு என்ன செய்யும் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கான்ஸ்டபிள்ஸ் இது மாதிரி தேர்வுகளுக்கு தேர்வு செய்யக்கூடியது. சார் இது மாதிரி தேர்வுகள் எப்போ தேர்வாணையம் தனியாக உருவாக்குனாங்க அப்படின்னா 1991 உருவாக்குனாங்க. தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 2012 உருவாக்கப்பட்டது. அது சரிதான். சார் அதுக்கடுத்து வங்கி பணியாளர் தேர்வு முகமை 1975 உருவாக்கப்பட்டது. இது வங்கி பணியாளர் தேர்வு செய்யறதுக்காக IBPS அப்படிங்கிற போர்டு 1975. இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் TRB அப்படிங்கிறது டீச்சர் ரிக்ரூட்மெண்ட் போர்டு இது என்ன கேட்டால் டீச்சர்ஸுகள் ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ் அப்புறம் என்ன இது மாதிரி PU எக்ஸாம்ஸ் மாதிரி நடத்துறதுக்காக தொடங்கப்பட்டது 1986 இருக்குது. 1986 தான் என்னது தவறு. 1987 தொடங்கப்பட்டது. 1987 என்ன செய்யப்பட்டது? இது தொடங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் சரி 8வது தலைமைச் செயலகம் குறித்து கூற்றுகளில் தவறானது எது? இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் அதற்கான தனித்த தலைமைச் செயலகம் பெற்றுள்ளது. எல்லா ஸ்டேட்லேயுமே ஒரு செக்ரட்டரியேட் அப்படிங்கிறது இருக்கும். அது அரசு துறை சார்ந்த அரசில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமைப்பாக தலைமைச் செயலகம் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க சரிங்களா தமிழ்நாட்டின் தலைமைச் செயலகம் புனித டேவிட் கோட்டையில் அமைந்துள்ளது. சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டின் தலைமைச் செயலகம் புனித டேவிட் கோட்டையில் இருக்குது. சென் சார்ஜ் ஃபோர்ட் சரிங்களா புனித சார்ஜ் கோட்டையில் அமைந்துள்ளது. ஆன்சர் தப்பு. 2 தப்பு. தலைமைச் செயலாளர் ஒட்டுமொத்த செயலகத்தின் தலைவராக செயல்படுகிறார். சில ஒட்டுமொத்த தலைவகத்தின் தலைவராக செல்வார். சரிதான். சில அப்போ என்ன கேட்டிருக்காங்க தவறானவை கேட்டிருக்காங்க. அப்போ எது மட்டும் தவறு? 2 மட்டும் தான் தவறு. ஆன்சர் சில மிச்சம் எல்லாமே என்னது தலைமைச் செயலர் ஒட்டுமொத்த செயலகத்தின் தலைவராக எல்லா செக்ரட்டரிக்கும் தலைமைச் செயலாளர் தான் என்னது ஒட்டுமொத்த கேட்டாக இருப்பார். எல்லா செயலாளர்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அரசு நிர்வாக செயலாளராக இருக்கக்கூடியவர் தான். சரி ஆன்சர் டி. 2 மட்டும் தவறு. அதுக்கடுத்து 9th கொஸ்டின் பேரூராட்சி நிர்வாக அலுவலராக செயல்படுவோர் யார்? ஹூ இஸ் த டவுன் பஞ்சாயத்துடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? டவுன் பஞ்சாயத்துடைய ஹெட்டி ஆரம்பிக்கிறது. பேரூராட்சி தலைவர் அரசியல் ரீதியான தலைவர் நிர்வாக அலுவலர் இருக்க மாட்டார். சரிங்களா? செயல் அலுவலர் தான் என்னது சரிங்களா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். பேரூராட்சிக்கின்ற ஆணையாளர் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? நகராட்சிக்கு தான் என்ன செய்வாங்க ஆணையாளர் ஒத்துருப்பாரு. பேரூராட்சிக்கு என்ன செய்ய மாட்டாங்க ஆணையாளர் ஒத்துருக்க மாட்டாங்க. நகராட்சிக்கு மட்டும் தான் என்ன செய்வாங்க ஆணையாளர் ஒத்துருப்பாங்க. செயல் அலுவலர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் என்ன செய்வாங்க. சரிங்களா? இதில் பேரூராட்சிக்கு இருப்பாங்க. ஆணையர் என்பது நகராட்சி மற்றும் மாநகராட்சிக்கு தான் என்ன செய்வாங்க ஆணையர் அப்படிங்கிற பதவி இருக்குது. சில கமிஷனர் அதாவது கமிஷனரேட் அப்படிங்கிறது சில கமிஷன் அப்படிங்கிற பதவி நகராட்சிகள் மாநகராட்சிகள் மட்டும் தான் இருக்கும். ஆன்சர் என்னது? ஆன்சர் அதுக்கு பி. 9th கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் 10th 10வது கொஸ்டின் பார்க்கலாம்.
74th அரசியலமைப்பு சட்ட திருத்தம் குறித்த கூற்றுகள் சரியானது எது? சரியா 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பத்தி கேக்குறாங்க. 1992 மேற்கொள்ளப்பட்டது, 1992 ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. சட்ட திருத்தம் விளைவாக அரசியலமைப்பின் பகுதி 9 இணைக்கப்பட்டது. சரியா 79 இணைக்கப்பட்டது பகுதி 9A. சரியா 73rd சட்ட திருத்தம் தான் இணைக்கப்பட்டது, 9 இணைக்கப்பட்டது. இது எதில் இணைக்கப்பட்டது? 9A இணைக்கப்பட்டது. சரியா 9A இணைக்கப்பட்டது. இச்சட்டம் சட்டத்தின் தரத்துகள் 243B முதல் 243ZG வரை இருக்கப்பட்டது. முழுவதுமாக நகராட்சிகளை பற்றி குறிப்பிடக்கூடிய செயல்பாடுகள், நகராட்சியுடைய செயல்பாடுகள் எல்லாமே இதுதான். நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி முழுவதுமாக குறிப்பிடப்பட்டது. இதில் 12th அட்டவணையில் 28 செயல்பாடுகள் கொடுத்துருக்கு. சரியா 12th அட்டவணையில் கிடையாது, 28 செயல்பாடுகள் குறிப்பிடல. எத்தனை செயல்பாடுகள் தான் குறிப்பிடப்பட்டது? சரியா 12th அட்டவணையில் குறிப்பிடப்பட்டது 18 செயல்பாடுகள் தான். சரியா 18 செயல்பாடுகளை மட்டும்தான் என்ன செய்யப்பட்டிருக்கோம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா 28 செயல்பாடுகள் கிடையாது, 18. ஆன்சர் என்ன வரும்? 2, 4 தவறு. அப்போ 2, 4 தவறு அப்படின்னா சரி என்னது? 1, 4 சரி. ஆன்சர் என்னது? சி தான் ஆன்சர். ஒரு ஆன்சர் சி. சரிங்களா? ஓகே, 11th கொஸ்டின் பார்க்கலாம். சீஃப் மினிஸ்டர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட், தவறானது எதுன்னு கேட்குறாங்க. கொஸ்டினாக தான் மெயினாக படிக்க வேண்டியது. தவறானது எது, சரியானது எது அப்படிங்கிறது தான் என்ன செய்யணும், தனியாக சரியாக படிக்கணும். மாநில அரசாங்கத்தின் பெயரளவிலான தலைவர், முதலமைச்சர் பெயரளவிலான தலைவரா? உண்மையான தலைவர் தான் யார்? மாநில அரசுடைய உண்மையான தலைவர் தான் முதலமைச்சர். பெயரளவிலான தலைவர் என்பது யார்? ஆளுநர். ஆளுநர் தான் பெயரளவிலான தலைவர். ஸ்டேட்மெண்ட் 1 என்னது தப்பு. 2nd ஸ்டேட்மெண்ட், மாநில அரசின் தலைவர் முதல்வர் இல்லை, மாநில அரசாங்கத்தின் தலைவர் தான் யார்? சில ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட், நாட் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். சில ரெண்டும் தப்பு. இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 64(1) ஆளுநர் முதல்வர் நியமிக்கப்படுதல் பற்றியது. சரி, 3 மட்டும்தான் என்னது சரி. அப்போ என்னது? 1 மற்றும் 2 என்னது தவறு. ஆன்சர் இதுக்கு சி ஆன்சர். சரிங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மையான தலைவர் என்பது யார்? மாநில அரசின் உண்மையான தலைவர் தான் முதல்வர். அரசின் தலைவர் கிடையாது, அரசாங்கத்தின் தலைவர் தான் யார்? முதல்வராக இருப்பார். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து அடுத்த கொஸ்டின்னு, 1st நிர்வாக சீர்திருத்த குழு, ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிவா கமிஷன் எப்போ உருவாக்கப்பட்டது? 1966 உருவாக்கப்பட்டது ஃபஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம் கமிஷன். ராஜமன்னார் குழு மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய தமிழக அரசால் அமைக்கப்பட்டது 1969. சரியா கலைஞர் உருவாக்கியிருப்பார், கலைஞர் கருணாநிதி அவர்கள். சரியா புஞ்சிக்குழு எப்போது உருவாக்கப்பட்டது? சரியா புஞ்சிக்குழு எப்போ உருவாக்கப்பட்டது? 2007 உருவாக்கியிருப்பாங்க. இதுவும் மத்திய மாநில அரவுகள் மற்றும் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி இது பண்ணுறக்காக அமைக்கப்பட்டது. அதுக்கடுத்து வெங்கடச்சலையா குழு எப்போ உருவாக்கப்பட்டது? சரியா வெங்கடச்சலையா குழு எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 2000 உருவாக்கப்பட்டது. இந்த வாஜ்பாய் கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, இந்த குழுவை உருவாக்கியிருப்பாங்க. வெங்கடச்சலா அட்மினிஸ்ட்ரேஷன் கான்ஸ்டியூஷனல் ரிவ்யூ, அதாவது அரசியலமைப்பு பற்றி ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு. சரியா அதுபடி ஆன்சர் என்ன வருது? ஆன்சர் 2, 3, 4, 1 ஆன்சர் சி தான் ஆன்சர். சரிங்களா? சி தான் இது. அதுக்கடுத்த கொஸ்டின்னு, கருப்பூர் கலம்காரி ஓவியத்திற்கு 2021 ஆண்டு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. சில கரெக்டு தான், 2021 தான் அந்த கருப்பூர் கலம்காரி ஓவியங்கள் வாங்கிச்சு. என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இது பாரம்பரிய பருத்தி துணியால் செய்யப்படுகின்றது. சரிதான். சரியா பாரம்பரிய பருத்தி துணியால் என்ன செய்யப்படுகிறது? செய்யப்படுகிறது. கருப்பூர் கலம்காரி ஓவியங்கள் திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதியில் செய்யப்படுகிறது. தவறு. திண்டுக்கல் இல்லை, எங்கே எந்த பகுதியில் அதிகமாக செய்யப்படுது அப்படின்னா அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் பகுதிகள் தான் என்ன செய்யப்படுது, இதோடைய இது காணப்படுது. அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் பகுதிகள் என்ன செய்யுது, பெரிய அளவில் இது காணப்படுகிறது. இதுதான் அதோடைய இது. சில இது என்ன கேட்டால், கருப்பூர் கலம்காவி ஓவியங்கள் என்பது துணியில, சில பருத்தி துணியில ஓவியங்கள் வரைக்கும் வரைக்கும் பேர் தான் என்னது இது. நாயக்கராட்சி காலத்தில் தமிழகத்தில் வந்ததாக கூறப்படுது. இல்லை என்ன கேட்டினா, பெரிய பெரிய தேர்களை தொங்கக்கூடிய தொங்கல்களில் உருளைகள் இருக்கு பார்த்தா, உருளைகளை வரைவது, துணிகளில் ஓவியம் வரைந்து பெரிய பெரிய நாடகங்களை தொங்க விடுவாங்க பார்த்தா, அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா கருப்பூர் கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி கைப்பிடுவாங்க. ஆன்சர் என்னது? 3 என்பது என்னது தவறு. அப்போ 1, 2 என்னது சரியானது? ஆன்சர் என்னது? 1, 2 சரியானது. சொல்லலாம் 1, 2 சரியானது, 3 என்னது தவறானது. ஆன்சர் என்னது? இதோடைய ஆன்சர் என்ன வரும் தெரியலா? 1, 2, 2 சரி, 1 and 2 சரி, 1 மற்றும் 2 சரியானது. இங்கிலீஷில் மட்டும் தான் ஆன்சர் இருக்கும், தமிழில் இருக்காதுக்கு. சரி, ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின்னு, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், இந்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் என்பது எதை குறிப்பிடுதுன்னு கேட்குறாங்க. சரத்து, அவருக்கான சரத்து சரியா எது? 76 தான் என்னது இந்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர். 76 சரியா அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரியா இது யார் நியமிக்கப்படுவார்? குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார். இவருக்கென்று காலாட் வேரியேஷன் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத குறிப்பிடுவாங்க. மாநில ஆளுநர் பதவி பிரமாணம், மாநில ஆளுநருடைய பதவி பிரமாணம் எதை குறிப்பிடுகிறது? சரியா 155. ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது 154. 155 ஆளுநருடைய பதவி பிரமாணம். சரியா
இந்த ஸ்டேட் கவர்னருடைய அப்பாயின்மெண்ட்டை பற்றி குறிப்பிடக்கூட 155, மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் 165, அதில் ஆளுநராக நியமிக்கப்படக்கூடிய, குடியரசுத் தலைவருடைய மன்னிக்கும் அதிகாரம், அதில் பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட், அதில் மன்னிக்கக்கூடிய அதிகாரம் 72. இப்போ ஆன்சர் என்ன வரும், இது கூட ஆன்சர் சரிங்களா, சரிங்களா, 3421 ஆன்சர் என்ன வருது, சி, 3421 என்பது ஆன்சர் சி தான் அதோடைய ஆன்சர். சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன்னு பெரிய க்வெஸ்சனாக இருக்குது. சரிங்களா, கிராட்டில் பேபி ஸ்கீம், தொட்டில் குழந்தை திட்டம், 92 சேலத்தில் தொடங்கப்பட்ட திட்டம், 5000 குழந்தைகள் மரணத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றப்பட்டது, டேரக்ட் நியூஸ் நியூஸ் பேப்பரில் வந்தது. சரி, அப்புறம் மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்னது, சரிங்களா, தொழில் குழந்தை திட்டம் என்னது, சரிங்களா, குழந்தைகள் அதாவது பெண் குழந்தைகளுடைய, சரிங்களா, சிசுக்கள் கொலை இதை தடுப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம். சரிங்களா, ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, சரிங்களா, 2004 பாருங்க, 2011 சென்சஸ், 2011 சென்சஸ் என்ன, தமிழ்நாட்டோட லிட்ரஸி ரேட் என்ன கேட்டீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கு, 70 போட்டிருக்கு, 70 வரும் எவ்வளவு, 80%, சரிங்களா, 80% என்னது தமிழ்நாட்டோட லிட்ரஸி, அதான் தப்பாக இருக்கு, சரிங்களா, இதுதான் தவறு, இதெல்லாமே என்னது சரி. அப்போ ஆன்சர் என்ன வரும், 1, 2, 3 சரியானது, 3, 4 என்னது தவறானது. அப்போ ஆன்சர் ஏ தான் அதோடைய ஆன்சர், சரிங்களா, ஆன்சர். அதுக்கடுத்த க்வெஸ்சன்னு சரிங்களா, பற்றாக்குறை நிதியம் குறித்து சரியான கூற்று, அரசின் வருவாயை காட்டிலும் செலவு குறைவாகி இருக்கும் சூழல் பற்றாக்குறை நிதி. அரசின் வருவாயை காட்டிலும் செலவு குறைவாக இருந்தால் அந்த பற்றாக்குறை ஏற்படப்படுது, அரசின் வருவாயை காட்டிலும் செலவு அதிகமானால் தான் என்ன செய்யும், பற்றாக்குறை ஏற்படும், சரிங்களா. அப்போ என்ன வார்த்தை தப்பாக இருக்குது, சில செலவு குறைவாகி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை தப்பாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட் டேஸ் கூட என்ன தப்பாகுது, பற்றாக்குறை நிதியை சமாளிக்க கூடுதலாக ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படும் அல்லது கடன் வாங்கப்படும், சரைட்டு, சரிங்களா. இந்தியா 2022-23 கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியாவின் பற்றாக்குறை என்பது 6.4 ஜிடிபி, சரிங்களா, ஆன்சர் என்னது சரிதான். அப்புறம் ஆன்சர் என்னதுக்கான ஆன்சர் என்ன வரும், சரிங்களா, ஆன்சர் ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு, சரிங்களா, 2, 3 சரியானது, ஒன்று கூற்று ஒன்று தவறு, 2 சரியானது, ஆன்சர் பி இதோடைய ஆன்சர், சரிங்களா, பி ஆன்சர், ஒன்று தவறு, சரிங்களா, இது செலவு குறைவாக செலவு அதிகமாகின்றதோ அது சரியாக வந்துடும், சரிங்களா, இது நான் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், ஸ்டேட்மெண்ட் தான் முக்கியம். அடுத்த க்வெஸ்சன், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், சரிங்களா, 73வது திருத்த சட்டம், சரிங்களா, எரிசல் அரசியலமைப்பு திருத்த சட்டம் 92 படி உருவாக்கப்பட்டது, கரெக்டு தான். மாநில நிதிக்குழு உருவாக்கப்பட்டது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டி அப்படின்னா, சரிங்களா, மாநில நிதிக்குழு எப்போ உருவாக்கப்பட்டது, கரெக்டு தான், சரிங்களா, April 23, 1994 என்ன செய்யப்பட்டது, தமிழ்நாடு மாநில உருவாக்கப்பட்டது. சில மாநில நிதிக்குழு அளிக்கும் அறிக்கை சட்டமன்றத்தில் முதல்வர் சமர்ப்பிக்கிறார், சரிங்களா, மாநில நிதிக்குழுடைய அறிக்கை மாநில நிதிக்குழுவுடைய தலைவர் தான் என்ன செய்வார், சமர்ப்பிப்பார், முதல்வர் என்ன செய்ய மாட்டார், சமர்ப்பிக்க மாட்டார். ஆன்சர் என்னது, 1, 2 சரி, சரிங்களா, என்னது 3 தவறானது, 1, 2 சரி, 3 தவறானது, ஆன்சர் என்ன வருதுக்கு, ஆன்சர் சி, சில முதல்வர் சமர்ப்பிக்க மாட்டார், நிதி ஆணையத்துடைய தலைவர் தான் என்ன செய்வார், சமர்ப்பிப்பார், சரிங்களா, மாநில நிதிக்குழுடைய தலைவர் தான் என்ன செய்வார், சமர்ப்பிப்பார், ஆன்சர் 1, 2 சரி, 3 தவறான ஆன்சர், இதோடைய ஆன்சர் சி, சரிங்களா, சி தான் ஆன்சர் சார். இது ஆர்டிகல் நம்பர் ரெண்டாக எழுதிக்கோங்க, மாநில நிதிக்குழுவுடைய ஆன்சர் ஐ மற்றும் ஒய், 243, 423 ஐ, அப்புறம் ஒய், 243 ஒய், இது ரெண்டுமே எதற்கு மாநில நிதிக்குழுவை பற்றி குறிப்பிடக்கூடிய சரத்துகள். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன், இது வந்து பஞ்சாயத்து ராஜுக்காக உருவாக்கப்பட்ட குழுக்கள், சில பல்வந்தராய் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, இப்போ உருவாக்கப்பட்ட ஜி வி கே ராம் கமிட்டி, எல் எம் சிங்கவி கமிட்டி போன்றவை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பல்வந்தராய் மேத்தா கமிட்டி, சில 3 பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்தது இது பல்வந்தராய் மேத்தா கமிட்டி தான், சரிங்களா, பல்வந்தராய் மேத்தா கமிட்டி தான் என்ன பண்ணுச்சு, 3 பஞ்சாயத்து முறையை 1957 உருவாக்கிச்சு, அசோக் மேத்தா கமிட்டி 1977 2 பஞ்சாயத்து முறையை உருவாக்கியது, ஜி வி கே ராவ் குழு 1985 வேறற்ற பொருட்கள்னு சொல்லுவாங்க, கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குழு, சில அதுக்கடுத்து எல் எம் சிங்கவி குழு 73 மற்றும் 74வது திருத்த சட்டத்திற்கு மெயினாக ராஜீவ்காந்தி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட குழுக்கு பேர் தான் எனது எல் எம் சிங்கவி குழு, 3 பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்த குழு இந்த குழு, சரிங்களா, இதன் அடிப்படையில் தான் 73 மற்றும் 74வது திருத்த சட்டம் என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது. பல்வந்தராய் மேத்தா எல்லாமே பஞ்சாயத்து ராஜுக்காக அமைக்கப்பட்ட குழுக்கள், பஞ்சாயத்து ராஜ் என்ற அமைப்பை எப்படி இந்தியாவில் உருவாக்குவது என்பதற்காக அமைக்கப்பட்ட குழுக்கள். சில ஆன்சர் என்னது ஆன்சர், இதுக்கு ஆன்சர் சி, சரிங்களா, இதோடைய ஆன்சர் என்ன வரும், சி, சில சி தான் இதோடைய சரியான ஆன்சர், சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் போகலாமா, அடுத்த க்வெஸ்சன் என்னது, விசாரித்த ஃபாலோவிங்ஸ் கரெக்ட், சரியான ஸ்டேட்மெண்ட் இது, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை 1998 ஏற்படுத்தப்பட்டது, சில மாவட்ட ஊரக வளர்ச்சி முகம் எப்போ ஏற்படுத்தப்பட்டது, எப்போ ஏற்படுத்தப்பட்டது மாவட்ட ஊராட்சி முகமை ஊரக வளர்ச்சி முகமை 1999 ஏப்ரல் 1st உருவாக்கினாங்க, 1999 உருவாக்கப்பட்டது.
மத்திய மாநிலங்களிடையே 75-25 வீதத்தின் அடிப்படையில் நிதியளிக்கப்படுகிறது. அதாவது என்னன்னு சொல்றேன், மாவட்ட ஊரக உள்ளாட்சி முகமின் தலைவர் மாவட்ட ஆட்சியர் கரெக்ட், 8 பிரிவுகளை கொண்டது, எல்லாமே சரிதான், ஒன்று மட்டும் தான் தவறா இருக்கு, சில ஒன்று மட்டும் தவறு, மித்த எல்லாமே என்னது சரியா தான் இருக்கு. ஆன்சர் டி. இந்த டிஆர்டிஏ அப்படிங்கிற சொல்லக்கூடிய அமைப்பு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு மாவட்டத்திலையும் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்குவதற்காக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உருவாக்கப்பட்டது. எந்தெந்த ஸ்கீமை எப்படி இப்படி செயல்படுத்தணும், இதில் என்ன அந்த மாவட்டத்துக்குரிய எம்எல்ஏக்கள் மெம்பராக இருப்பாங்க, எம்பிஸ் என்ன செய்வாங்க மெம்பராக இருப்பாங்க, அது தவிர என்ன நபர்டு பேங்கு, சில நபர்டு வங்கி, அப்புறம் ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், இந்த வங்கிகள் சார்ந்தாலும் என்ன செய்வாங்க இருப்பாங்க, எப்படி வளர்ச்சி திட்டங்களை கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக 1999 உருவாக்கப்பட்டதான் இந்த டிஆர்டிஏ அப்படிங்கிற சரிலா டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது ஊரக வளர்ச்சி முகமையாக 1999 உருவாக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் 20 சரலா, தமிழ்நாடு சமூக நல வாரியம் சில இப்போ 1953 போட்டிருக்கு சரலா, 1953 உருவாக்கப்பட்டது, 1954 உருவாக்கப்பட்டது சரலா, 1954 சரலா, 1954 உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் சரலா, அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எப்போ உருவாக்கப்பட்டது, 2007 சரலா, 2007 உருவாக்கப்பட்டது சரலா, 2007 உருவாக்கப்பட்டது சரலா, 2006 போட்டிருக்கு, 2007 சரலா. அதுக்கடுத்து என்னது, தமிழ்நாடு மகளிர் ஆணையம் 1993 சரிலா, சரி 1993 தான் என்ன செய்யப்பட்டது, தமிழ்நாடு மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்ட சரியாக தான் இருக்குது. தேசிய மகளிர் ஆணையம் 1992 உருவாக்கப்பட்டது, 1992 சரிலா, 90 போட்டிருக்கு, அப்போ ஆன்சர் இருந்தது மூணு மட்டும் தான் சரியானது, மித்த எல்லாமே என்ன இருக்குது தவறாக தான் இருக்குது சரிங்களா. அதுக்கடுத்து 21வது கொஸ்டின் பார்க்கலாம், 21வது கொஸ்டின் சரிலா, கலைஞர் பொற்கிளி விருது சரலா, கலைஞர் பொற்கிளி விருது எப்போது, 2008 உருவாக்கப்பட்டது சரலா, கலைஞர் பொற்கிளி விருது எதுக்கு கேட்டால் அந்த விருது பப்பாசி அப்படிங்கிற தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் சங்கத்தால் என்ன செய்யப்பட்டது, இந்த விருது கொடுக்கப்படுகிறது. ஒரு கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கப்போ 2008 என்ன செஞ்சாரா, பப்பாசி அப்படிங்கிற அமைப்புக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தார், அதில் வரக்கூடிய தொகையை வைத்து வருடந்தோறும் என்ன செய்யுது, இதில் சிறந்த எழுத்தாளர்களுக்கு விருதுகள் கொடுக்கப்படுது சரலா. தமிழ்நாடு மாநில எஸ்சி எஸ்டி ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது சார், 2021 தான் உருவாக்குனாங்க எஸ்சி எஸ்டி ஆணையம். மக்கள் பள்ளி திட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது சார், 2000 மக்கள் பள்ளி திட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டி அப்படின்னா தெரில, 2021 உருவாக்கப்பட்டது தெரில. அதுக்கடுத்து தமிழ்நாடு டிஎன்பிஎல் 1979 புகழ் பெற்றது, சுற்றுச்சூழலுக்கு உகந்த சில காகிதம் தயாரிக்கும் நிறுவனம் இது தெரில, புகழூர், புகழூரில் இருக்கக்கூடிய காகிதம் தயாரிக்கும் நிறுவனம் 1979 உருவாக்கப்பட்டது. அப்போ ஆன்சர் என்ன வரும், ஏ கே 2 பி கே 3 பி கே 4 அப்புறம் ஆன்சர் சி சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் 22 சொல்லலாம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் ஆளுநர் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு பரிசீலனைக்கு ஒதுக்கலாம், சரி, த டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் கவர்னர், ஆளுநருக்கு இருக்கக்கூடிய சரலா என்ன கேட்டீங்கன்னா விருப்ப அதிகாரங்களில் ஒன்று, ஆளுநர் என்ன பண்ணலாம் தன்னுடைய மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் சரலா, தன்னுடைய விருப்ப அதிகாரம், ஆளுநர் வந்து சரலா மாநில அரசு செயல்பாடுகளை மீறி விருப்பம் சொந்தமாக செயல்படக்கூடிய ஒரு அதிகாரங்களில் ஒன்று சரலா, ஆளுநருடைய விருப்ப அதிகாரங்களை சரத்து 200 சில அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கு விருப்ப அதிகாரங்கள மிக முக்கியமானது சரத்து 200 சில குடியரசுத் தலைவருடைய விருப்ப அதிகாரங்களை குறிப்பிடக்கூடியது. அதுக்கடுத்து ஆன்சர் பி 22 அதுக்கடுத்து 23 தரலா, மேட்ச் த ஃபாலோவிங் தரலா, மேட்ச் த ஃபாலோவிங் என்னது, ஒரு சரத்துக்களை கொடுத்து என்னென்ன கேட்டிருக்காங்க, இதில் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமானது, அதனால் இதில் கொஸ்டின் கேட்குறாங்க. 262 மத்திய மாநில நதிநீர் பிரச்சனையை பற்றி குறிப்பிடக்கூடியது, எதை பற்றி குறிப்பிடக்கூடியது, 262 மத்திய மாநில நதிநீர் பிரச்சனை பற்றி குறிப்பிடக்கூடியது. 263 மாநிலங்களுக்கிடையான குழுக்களை பற்றி கொடுக்கக்கூடியது தரலா. 356 மாநில சில நெருக்கடியை பற்றி குறிப்பிடக்கூடியது. 360 சில நிதிநிலை நெருக்கடியை பற்றி குறிப்பிடக்கூடியது. அப்போ 23வது ஆன்சர் என்ன சொல்லா, 23 ஆன்சர் என்ன, ஏ கே 2 சொல்லா, பி கே 3 சிகே வந்து என்னது 4 சொல்லா, அப்போ என்ன வரும் ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் சொல்லா, இந்தியாவின் முதல் பஞ்சாயத்து ராஜ் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ், முதல் முதலாக பஞ்சாயத்து ராஜ் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தான். இது என்ன கேட்டால் 1957 தொடங்கினாங்க இந்த பல்வந்தராய் மேக்தா குழுவின் அடிப்படையில் நேர் என்ன செஞ்சார், முதல் முதலாக சில ராஜஸ்தான்ல நாக்பூர் அப்படிங்கிற ஊரில் என்ன செஞ்சார், முதல் முதலாக பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு தொடங்கப்பட்டது. அப்புறம் ஒரே மாதிரியான பஞ்சாயத்துகள் வேணும் அப்படிங்கிறக்காக தான் நிறையா கமிட்டிஸ் போட்டு என்ன செஞ்சாங்க, பஞ்சாயத்துகளை இது பண்ணாங்க. வட்டாட்சியர் குறித்த கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோவிங் தாசில்தார் இன்கரெக்ட், வருவாய் ஆய்வாளருடன் வரும் வருவாய் அதிகாரி கரெக்ட் தெரியலா, சிவில் நீதிமன்ற சட்டத்தின்படி வட்டாட்சியர் நிர்வாக மாஜிஸ்ட்ரேட் தவறு சரலா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு சரலா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு என்னது, கிரிமினல் அதாவது என்னங்கன்னா குற்றவியல் நீதிமன்ற சட்டத்தின்படி தான் வட்டாட்சியர் நிர்வாக மாஜிஸ்ட்ரேட்டாக செயல்பட முடியும்.
தான தாலுகாவிற்கு தேர்தல் அதிகாரி சரட்டு, மாணவர்களுக்கு சாதி சான்று வழங்குகிறார், எல்லாமே சரட்டு. பான்சர் என்னது பி மட்டும் தான் தவறு. சரிங்களா, இது என்ன கேட்டீங்கன்னா, இந்த சிஆர்பிசின்னு சொல்லக்கூடிய சட்டம் எப்போ உருவாக்கப்பட்டது, 1973 உருவாக்கியிருப்பாங்க. அதன்படி என்ன செய்யப்பட்டது, சட்டத்தின் அடிப்படையில் யாருக்கு, நம்ம தாசில்தாருக்கு என்ன செய்யப்பட்டது, கிரிமினல் வட்டாட்சியருக்கான நிர்வாக மாஜிஸ்ட்ரேட் சட்டம் அதிகாரம் கொடுக்கப்பட்டது, சிவில் நீதிமன்ற சட்டம் இருக்குல்ல அதன் அடிப்படை. ஓகேவா, அடுத்த கொஸ்டின், விச் இஸ் டாலர்ஸ் சிட்டி ஆஃப் இந்தியாவில் டாலர் சிட்டி என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படிங்கிறாங்க, திருப்பூர். திருப்பூர் போய் தான் என்னது டாலர் சிட்டி. சரி, அதனால் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் தமிழ்நாட்டுடைய மேப்லாம் போட்டிருந்தாங்களே, எக்கனாமிக்கல் மேப். அதன்படி தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, தமிழ்நாடு மகளிர் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போது ஏற்படுத்தப்பட்டது, இந்தியாவில் 92, தமிழ்நாட்டில் 93. ஞாபகம் வச்சுக்கணும், இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட 92, தமிழ்நாட்டில் 93. இந்திய அரசியலமைப்பு எந்த திருத்தம் உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு வயது 60 to 62 மாற்றியது. முதன் முதலாக இந்திய நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உயர்ந்து எதனா இருந்துச்சு, 60 தான் இருந்தது. அது 62 மாத்தினது என்ன கேட்டி எந்தது தெரியல, 15th திருத்தம் சில 15th அமெண்ட்மெண்ட் தான் என்ன செய்யப்பட்டது, இதை மாற்றி அமைத்தது. இதில் சில அமெண்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது முக்கியமானது. இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாமே முக்கியமானது. 10th திருத்த சட்டம் என்ன கேட்டீங்கன்னா, தெரியல, சில பகுதிகளை உள்ளே இணைச்சோம், எதது 10th திருத்தின் அடிப்படை தான் இந்த இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் டாமன் சரிலா, அப்புறம் தாத்ரா நாகர் காவேலி போன்றவை என்ன செய்யப்பட்டது, இணைக்கப்பட்டது. அதுக்கடுத்து 12th திருத்த சட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோவா சரிலா டையூ டாமன், இது என்னங்கன்னா தாத்ரா நாகர் காவேலி, இதை மட்டும்தான் நினைச்சிருப்போம் 10th திருத்தில். இது எனக்கு 12th திருத்த சட்டம் என்ன கேட்டி அப்படின்னா, இதன்படி இணைக்கப்பட்டது தெரியல, கோவா டையூ டாமன்லாம் இணைக்கப்பட்டது சரில. 17th திருத்த சட்டம் என்ன கேட்டி அப்படின்னா, ஆர்டிகல் 31A நிலச்சீர்திருத்தம் லேண்டு ரிலேட்டடுக்காக உருவாக்கப்பட்டதா, 17th திருத்த சட்டம் எல்லாமே முக்கியமானது. 15th திருத்த சட்டம் தான் ஆன்சர், இதுக்கான ஆன்சர். உயர்நீதிமன்ற நீதிபதி மீது வயதை உயர்த்தியது 15th திருத்த சட்டம் தான். அதுக்கடுத்த கொஸ்டின், ஆளுநருக்கு தகவல் அளிப்பது தொடர்பான முதலமைச்சரின் கடமைகள் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சரத்து, ஆளுநருக்கு தகவல் அளிப்பது தொடர்பாக முதலமைச்சரை பற்றி குறிப்பிடக்கூடிய சரத்துகள் எதுவும் கேட்டிருக்காங்க தெரியலா. இதில் இப்போ ஃபர்ஸ்ட் குறிப்பிட்டது எது கொடுத்துருக்கு தெரியுங்களா, ஆளுநருக்கு முதலமைச்சர் தகவல் கொடுப்பது சம்மந்தமாக, ஆளுநர் போய் தன்னுடைய தகவல் அரசுக்குடைய அறிக்கை என்ன செய்யணும், ஆளுநருக்கு சொல்லணும் பார்த்தீங்களா, அது சரத்து என்னது, 167 தான் என்னை பற்றி சம்மந்தமான இதை பற்றி குறிப்பிடுகிறது. அதுக்கடுத்து, இந்தியா எந்த இந்திய அரசியலமைப்பின் விதியில் உயர்நீதிமன்றங்கள் நீதி பேராணைகளை வெளியிட முடியும் சரிங்களா, இது ரிட்டு சில ரெட் இஷ்யூஸ், அதான் கான்ஸ்டியூஷன் ரிமிடிஸ்னு சொல்லுவாங்க சில அரசியலமைப்பு சார்ந்த தீர்வு காணும் உரிமைகள், அடிப்படை உரிமையில உள்ள இருக்கக்கூடிய உரிமைகள். அது 32 என்னங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கு என்னது, 226 என்பது என்னது, உயர்நீதிமன்றத்துடைய தீர்வு காணும் உரிமையாக என்ன செய்யப்பட்டிருக்கு, அமைக்கப்பட்டிருக்கு, 226 சரிங்களா. அடுத்து 32, டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இஸ் ஃபண்டட் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமைக்கு மத்திய மாநில அரசுக்கிடையே நிதியளிப்பு முறை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான், பழைய கொஸ்டின் தான் சில. இப்போ கொஸ்டினுடைய மத்திய மாநில அரசுகள் எவ்வளவு மாநில வளர்ச்சி முகம், அதாவது மாவட்ட வளர்ச்சி முகமைக்கு எவ்வளவு நிதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது, 75-25 மத்திய மாநில அரசுகள், மிக முக்கியமானது இதுதான், இந்த ரெண்டு வார்த்தையும் முக்கியமாக வச்சுக்கணும். அதில் 75 அப்புறம் என்னது 25, ரெண்டும் கொடுக்கப்படக்கூடிய தொகை. இந்திய அரசியலமைப்பு எப்பகுதி கூட்டாட்சி பற்றி கூறப்பட்டுள்ளது, த ஃபெடரலிசம் ஆஃப் சில கான்ஸ்டியூஷன் சில கூட்டாட்சி பற்றி கூறப்பட்டுள்ளது எது அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, ஃபெடரேஷன் கூட்டாட்சி பற்றி ஃபெடரலிசத்தை பற்றி கூறப்பட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டாட்சி என்ற அரசியலமைப்பில் இந்தியாவில் எதையாவது எங்கேயாவது குறிப்பிட்டுதான் கேட்டிருப்பேன்னா, எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை இந்திய அரசியலமைப்பில். சரி, ஃபெடரலிசம் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. மத்திய மாநில அரசுகளுக்கிடையான உறவுகளை பற்றி தான் குறிப்பிட்டிருக்கே தவிர, சரி என்ன செய்யலை, கூட்டாட்சி என்று குறிப்பிடவே இல்லை, எங்கேயுமே என்ன செய்யலை, அந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யலை, பயன்படுத்தவே இல்லை தெரியல. இந்தியாவை கூட என்ன சொல்லுவாங்க, பாசி ஃபெடரலிசம், காப்பரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற கூட்டுறவு கூட்டாட்சி, அரைகுறை கூட்டாட்சி அப்படிங்கிறத கேசிவியர் கூட சொல்லியிருப்பார் தெரியல. கேசிவியர் கூட என்ன செய்வார், அரைகுறை கூட்டாட்சி அப்படிலாம் குறிப்பிட்டிருப்பார். அதுக்கடுத்து, விச் ஆர் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன் த முனிசிபால் கமிஷன் நாட் மேட்சிங், என்ன செய்றாங்க அடுத்த கொஸ்டின், நகராட்சி ஆணையரின் செயல்பாடுகள் பொருந்தாதது இது அப்படின்னு கேட்குறாங்க. நகராட்சி ஆணையர் எதெல்லாம் செய்வார் அப்படிங்கிறாங்க சரில, ஒப்பந்தங்களின் அறிவிப்புகளை வெளியிடுவது கரெக்ட், அவர் தான் என்ன செய்வார் சரில, இந்த கான்ட்ராக்ட்ஸ் அதெல்லாம் அவர் தான் வெளியிடுவார். சபையின் தீர்மானங்களை கொள்கைகள் நிறைவேற்றுது சார், நகராட்சியுடைய சபை, நகராட்சி சபை இருக்குல்ல, நகராட்சியுடைய சபைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க நகராட்சி தலைவர் போன்றவற்றை அந்த ஒப்பந்தம் கூடக்கூடிய தீர்மானங்களை இவர் தான் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொள்வதில்லை தெரியல, கவுன்சில் கூட்டத்தில் என்ன செய்வார் தெரியல, இவர் என்ன செய்ய மாட்டார், கலந்து கொள்வதில்லை என்று, இட் நாட் அட்டன்ட் த கவுன்சில் மீட்டிங், கவுன்சில் மீட்டில் கலந்து கொள்வார் சில, கவுன்சில் மீட்டில் கலந்து கொள்வதற்கு முழுமையாக இருக்கணும், வாக்களிப்பதற்கான உரிமை என்பது என்ன கிடையாது, கிடையாது. சில கவுன்சில் கூட்டத்தில் என்ன செய்வார், கலந்து கொள்வதில்லை இருக்குல்ல, கலந்து கொள்வார், கவுன்சில் கூட்டங்களில் என்ன செய்வார், கலந்து கொள்வார் அப்படிங்கிறது தான் சில குறிப்பிடக்கூடியது.
அடுத்து ஆண்டு நிதிநிலை அறிக்கை தயாரித்தல். ஆமாம், ஆண்டு நிதிநிலை அறிக்கை அவர் தான் என்ன செய்வார், ப்ரிப்பேர் ஃபார் த முனிசிபல் ஆனுவல் பட்ஜெட் ரிப்போர்ட்லாம் என்ன செய்வார், நகராட்சி ஆணையை தான் தயாரிப்பார். மிக முக்கியமான நகராட்சியுடைய நிர்வாக அதிகாரியாக செயல்படக்கூடியவர் யார், நகராட்சி ஆணையர். ஒரு ஒரு நகராட்சிக்கென்று ஒரு ஆணையர் ஒருவர் செயல்படும். சரிங்களா, அதுக்கடுத்து அடுத்த கொஸ்டின் என்ன கொஸ்டின், தலைமை செயலர் என்பவர் யார், சீஃப் செக்ரட்டரி சான் அப்படிங்கிற கொஸ்டின். சரிங்களா, ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட், மாநில அரசாங்கத்தின் தலைவர். மாநில அரசாங்கத்தின் தலைவர் யாரு, ஆல்ரெடி பார்த்துருக்கோம், முதல்வர் தான் யாரு, மாநில அரசாங்கத்துடைய தலைவர் யாரு, முதல்வர் தான் என்னது, மாநில அரசாங்கத்தின் தலைவர், முதல்வர். சரிங்களா, அதுக்கடுத்து மாநில அரசின் தலைவர் யாரு, ஆளுநர். ஆளுநர் தான் யாரு, மாநில அரசின் தலைவர். மாநில செயலகத்தின் செயல்துறை தலைவர் தான் யாரு, சரிங்களா, தலைமை செயலாளர். அட்மினிஸ்ட்ரேஷன் மிக முக்கியமான பகுதி, அனைத்து துறை செயலாளர்களுக்கும் தலைவராக விளங்கக்கூடியவர் யாரு, செயலாளர். அவர் தான் யாரு, இங்கே குறிப்பிடக்கூடிய நபர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின், சரிங்களா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் நிகழ்ந்த வாதங்களின் தொகுப்பு தொகுதிகள் எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, வாதங்களுடைய தொகுப்பு தொகுதிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு விவாதங்களின் தொகுப்புகள் எத்தனை, 12. சரிங்களா, 12 தொகுப்புகள் விவாதங்களின் தொகுப்பு, அசம்பிளி ஆஃப் இந்தியா. சரிங்களா, எத்தனை தொகுப்புகள், எத்தனை செஷன் நடந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, 12 செஷன்ஸாக என்னென்னச்சு, மொத்தமாக 12 செஷன்ஸ் நடைபெற்றது ஆன்சர். சரிங்களா, எத்தனை நாட்கள் நடைபெற்றது அப்படின்னு கேட்டால், 166 நாட்கள் நடைபெற்றிருக்கும். ஒட்டுமொத்தமாக நடைபெற்ற நாட்கள் அப்படின்னு கேட்டி அப்படின்னா, எனது 2 வருஷம், சரிங்களா, 11 மாதம் 18 நாள் அப்படிங்கிறது நடைபெற்றதா இருக்கு. சரிங்களா, ஒட்டுமொத்தம் அங்கே உட்காந்துருந்தது அவங்க 166 தான், ஒட்டுமொத்த டூரேஷன், அதாவது டிசம்பர் 1946 டிசம்பர் 9th ஆரம்பித்து 1949 நவம்பர் 26 வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னா, எத்தனை வருஷம், 2 இயர்ஸ் 11 மந்த் 18 டேஸ் வரும். இவங்க 12 செஷன்ஸாக 166 நாட்கள் நினச்சிருப்பாங்க, உள்ளே உட்காந்துருப்பாங்க. சரிங்களா, இது ஒட்டுமொத்த காலம் என்பது இது, அவங்க உட்காந்த நாட்கள் என்பது 166 நாட்கள். அதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பரமானந்த கடாரா என்பவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பரமானந்த கடாரா சண்டை கேட்டிங்க, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், விலங்கு நல ஆர்வலர். சில விலங்கு நல ஆர்வலர் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி, விலங்கு நல ஆர்வலர், சில சில அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். அதுக்கடுத்து 37, த பார்லிமெண்ட் ஜென்ரலி கன்சிஸ்ட் ஆஃப் 3 செஷன்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோவிங் லிஸ்டட் இஸ் இன்கரெக்ட், தப்பா எது இருக்கிறாங்க. சரிங்களா, வருடத்திற்கு 3 கூட்டங்கள் என்ன செய்யப்படும், பார்லிமெண்ட்ல கூட்டப்படும். சில 3 கூட்டங்கள் பார்லிமெண்ட்ல கூட்டப்படும், என்னது, நிதிநிலை அறிக்கை கூட்டப்படும், பருவகால கூட்டத்தொடர் கூட்டப்படும், மழைக்கால கூட்டத்தொடர் கூட்டப்படும். எந்த கூட்டத்தொடர் கூட்டப்படும், இளவேநீர் காலம் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது, ஒரு கூட்டமே கிடையாது, இதுதான் தவறு. சரிங்களா, இதுதான் என்னது தவறு, ஆன்சர் இதுதான் கரெக்ட். அப்ப நிதிநிலை அறிக்கை எந்த காலகட்டத்தில் கூட்டப்படும், சில பினான்சியல் பட்ஜெட் செஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்ஜெட் செஷன் எந்த இதில் கூட்டப்படும், சில பிப்ரவரி டு சில மே வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நினைச்சுவாங்க இந்த இது நடைபெறும். சரிங்களா, இது பட்ஜெட் செஷன் பெப் டு மே. சரிங்களா, அதுக்கடுத்து என்ன கேட்டி அப்படின்னா, இது மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டு செப்டம்பர். சரிங்களா, இனிமேல் ஆரம்பிக்க போகுது, ஜூலை டு செப்டம்பர் என்ன செய்வாங்க, மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கும். அதுக்கடுத்து என்ன கேட்டி அப்படின்னா, பருவகால கூட்டத்தொடர் விண்டர் சீசன் சொல்லக்கூடிய பருவகால கூட்டத்தை எப்போ நடைபெறும், நவம்பர் டிசம்பர் நடைபெறும், கடைசி நவம்பர் டிசம்பர் என்ன பண்ணுவாங்க, இந்த செஷன் நடக்கும். அதோட இந்த ஆண்டுடைய கூட்டத்தொடர் நடக்கும். எவ்ரி இயருடைய பட்ஜெட் செஷனில் தான் முதல் கூட்டத்தொடர் தான் என்ன செய்வார், குடியரசுத் தலைவர் வந்து உரை கூட ஆட்டுவார். கீழ்கண்டவற்றில் நாடாளுமன்ற நிலைக்குழுக்களில் பொருந்தாதது எது, சில நாட் இஸ் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் நாட் மேட்ச், ஸ்டாண்டிங் கமிட்டியில் எது மேட்ச் ஆகலை அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரிங்களா, கீழ்கண்ட நாடாளுமன்ற நிலைக்குழுக்களில் பொருந்தாது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது சில ஒன்று நிலை நிதிக்குழு, விசாரணைக்குழு, அப்புறம் என்னது சேவைக்குழு, இதெல்லாம் வரும். டெம்பரவரி குழு அப்படி டெம்பரவரி கமிட்டிஸ் இருக்குல்ல, தற்காலிக குழுகள் என்பது என்னது, பார்லிமெண்ட்டில் நிலைக்குழுகளில் பொருந்தாத குழுவாக. சரிங்களா, ஆன்சர் சி, இதோடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 39 பார்க்கலாம், பொதுநல வழக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிடிகேஷன். சரிங்களா, எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படிங்கிறாங்க, இது அமெரிக்காவிலிருந்து எடுத்துக்கப்பட்ட கான்செப்ட். ஒரு பொதுநலம்னா ஒரு முக்கியம் அரசு, அது தனிநபர்கள் மேல் இல்லாமல் ஒரு பொது காரியங்களுக்காக. அப்புறம் என்ன கேட்டிங்கனா, இது அந்த ஒரு மாசுபாடுகள் ஏற்படுது, அல்லது குழந்தை தொழிலாளர்கள் முறை இருக்குது, இது மாதிரி அரசுடைய கவனக்குறைவான சில விஷயங்கள், சமூகத்துக்கு தேவையான விஷயங்களுக்காக போடப்படக்கூடிய வழக்கு தான் என்னது, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிடிகேஷன் பிஇன்னு சொல்லுவாங்க. சில பொதுநல வழக்கு தொடர்பான விதிகள் எது அப்படிங்கிறாங்க, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இருக்கா அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரிங்களா, இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், கான்ஸ்டியூஷன் ரிமிடிஸ் ரெண்டும் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் 133, 134 அப்படிங்கிறத அவங்களுக்கு ஆன்சர் தேவைப்படும். 134 தான் இது இதை பற்றி குறிப்பிடக்கூடியது. சரிங்களா, ஆன்சர் டி, 134 தேவையானது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், சில சிஆர்பிசி சொல்லக்கூடிய இதில் தான் என்ன செய்யும், இது 134 பற்றி குறிப்பிடும். சட்டத்தின் ஆட்சியில் பொருந்தாதது எது, முக்கியமானது, ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறதுல பொருந்தாது, கான்ஸ்டியூஷனில் குறிப்பிடக்கூடிய பகுதி தான், ரூல் ஆஃப் லா என்பதில் பொருந்தாது. சரிங்களா, பி,
பவர் ஆஃப் லா, சட்டத்தின் அதிகாரம் என்பது பொருந்தாது. சட்டம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது, சட்டத்தின் அனைவரு சமம், சட்டத்திற்கு மேல் யாரும் இல்லை என்பது எல்லாமே வரும். இதில் இதுதான் பொருந்தாது. ஆகிறது 41. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இந்தியா பெனல் கோட் இன்கரெக்ட்? இந்திய தண்டனை சட்டம் குறித்த கூட்டுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய தண்டனை சட்டம் குறித்த கூட்டுகளில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. இந்திய தண்டனை சட்டம், இது இந்தியாவின் குற்றவியல் சட்டம் சரிங்களா, இட்ஸ் கரெக்ட் தான். அனைத்து மக்களையும் உள்ளடக்கியது. இராணுவ வீரர்களை தண்டிக்கலாம், இராணுவ வீரர்களை தண்டிக்க முடியாது. இராணுவ வீரர்களை தண்டிப்பதற்கு தனியாக நினைச்சப்பட்டிருக்கு அரசாங்கத்தால், அவங்களுக்கு என்று தனி சட்டங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, அதில் நினைச்ச முடியாது. ஐபிசி கீழே இதில் வராது. ஆன்சர் என்னது? சி தான் கரெக்ட். இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சிகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய கூட்டாட்சிகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. க்வெஸ்சன் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷன் நாட் மேட்ச்டு? தெரியல எது மேட்ச்டு. முதல்ல அரசியலமைப்பின் உயர்வு. ஆமாம், அரசியலமைப்பு தான் இந்தியாவில் என்னது உயர்ந்த அதிகாரத்தை கொண்டது. ஈரவை நாடாளுமன்றம் கரெக்ட், ராஜ்யசபா லோக்சபா ரெண்டு அவைகள் இருக்கு. அதுக்கடுத்து என்னது? ஒருங்கிணைந்த நீதித்துறை கரெக்டு, இன்டகிரேட்டட் ஜுடிஷரி. நீதித்துறை என்பது தனியாக மாநில அரசு மத்திய அரசு கிடையாது, எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டு கீழே தான், ஒரே நீதித்துறையாக தான் இருக்கு. அதுக்கடுத்து என்னது? டுவெல் சிட்டிசன். இந்தியாவில் ரெண்டு குடியுரிமையா இருக்கு, ஒற்றை குடியுரிமை தான் இருக்கு. அமெரிக்காவில் தான் என்னது இரட்டை குடியுரிமை இருக்கு. ஆன்சர் இதுக்கு தான் கரெக்டான ஆன்சர். பணியாளர் நிர்வாகத்தின் பணிகளில் பொருந்தாதது எது? தெரியல. இந்த விசாரத்தை ஃபாலோவிங் ஃபங்க்ஷன் ஆஃப் பர்சனல் மேனேஜ்மெண்ட் நாட் மேட்ச்டு. சரிங்களா, ஒன்று என்னது? பயிற்சி அளித்தல், பணியாளர் நலம், மனித வளத்தை திட்டமிடுதல், ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங். தெரியல நெப்போட்டிசம். தெரியல ஆன்சர் நாட் நோன். இதெல்லாம் என்ன செய்து கொடுக்கப்பட்டது 43ல. சில 43ல என்ன கேட்டால் இது பயிற்சியால் நெப்போட்டிசமாக இருக்கும். நெப்போட்டிசம்னா என்னது? சில ரத்த உறவுகளுக்கு சாதமாக முடிவுகளை எடுப்பது என்னது நெப்போட்டிசம். இது என்ன செய்யாது, இதில் பொருந்தக்கூடியதாக இருக்காது. சரிங்களா ஆன்சர். அதுக்கடுத்த கொஸ்டின் சரலாம். 44. இந்தியாவில் தலைமை அறிவியல் ஆலோசகர் அளவில் உருவாக்கப்பட்ட ஆண்டு. முன்னாடி இல்லை சரலாம், சயின்டிஃபிக் அட்வைசர் அப்படிங்கிறது கிடையாது. சரலாம், பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் அப்படிங்கிறது ஒரு பதவி முன்னாடி கிடையாது. எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1999 என்ன செய்யுது அரசாங்கம் இதை தனியாக அறிவியல் ஆலோசனை அப்படிங்கிற ஒரு இதுக்கத்தில் என்ன செய்யுது உருவாக்கப்பட்டது 1999. அடுத்து போகலாமா? மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆர் எஸ் சக்காரியா அவர்களின் பரிந்துரைகளில் பொருந்தாதது இது. சக்காரியா குழு அமைக்கப்பட்டது 1983 அமைச்சிருப்பாங்க. சர்க்காரியா குழு என்பது சர்க்காரியா குழு 1983 அமைக்கப்பட்டது. இந்த சர்க்காரியா குழு மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய்ந்து அமைக்கப்பட்டது. மும்மொழி கொள்கையை மும்மதி கொள்கைப்படுத்தல், 3 லாங்குவேஜ் சிஸ்டத்தை பாலிசியை சொல்லிச்சு. மாநிலங்களிடையே குழு ஏற்படுத்துதல், இது முக்கியமானது. சில ஆர்டிகல் நம்பர் 263 ஆல்ரெடி பார்த்த பார்த்தீங்களா, அதை ஏற்படுத்தி சொல்ல ஆர்டிகல் நம்பர் 263 அமல்படுத்த சொன்னது இந்த குழு தான். சரிங்களா, அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பை உறுப்பு 356 என்னது மாநில அவசர நிலையில் அதை கவனமாக பயன்படுத்துதல். அதுக்கடுத்து ஆளுநர் பதவி நீக்கம். சரிங்களா, இது குறிப்பிடலை. ஆளுநர் பதவியை அரசியல் சார்பற்றதாக ஆக்கிரமிச்சுள்ளச்சு, ஆளுநர் பதவி நீக்கத்தை பற்றி என்ன செய்யல குறிப்பிடலை. ஆன்சர் இதுதான், இதுதான் கரெக்ட். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் சரிங்களா. வடக்கு வடகிழக்கு மண்டலக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. சில வடகிழக்கு மண்டலக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு சில எந்த வருஷம் கேட்குறாங்க. சில வடகிழக்கு மண்டலக்குழு மண்டலக்குழுக்களை பொறுத்துள்ள நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது வடகிழக்கு மண்டலக்குழு 1971 உருவாக்கப்பட்டது. நல்லா மண்டலக்குழுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல 1956 மாநில மறுசிறப்பு சட்டம் அப்படிங்கிற சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த மாநில மறுசிறப்பு சட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணாங்க கேட்டி அப்படின்னா, இது உருவாக்கப்பட்ட பிறகு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு மண்டலங்களுக்கிடையே குழுக்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறக்காக உருவாக்குனாங்க. சில அதாவது வடக்கு மண்டலக்குழு, தெற்கு மண்டலக்குழு, கிழக்கு மண்டலக்குழு, மேற்கு மண்டலக்குழு, மத்திய குழு அப்படிங்கிற 5 குழு உருவாக்குனாங்க. 6வது மண்டலக்குழுவை வடகிழக்கு மாநிலங்களை இணைத்து 1971 செய்யப்பட்டது. மண்டலக்குழு ஒன்று எப்போ உருவாக்கப்பட்டது? சில 1971 உருவாக்கப்பட்டது. மித்த மண்டலக்குழுக்கெல்லாம் 1956 சட்டத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டது உருவாக்கப்பட்டது. சரிங்களா, இந்திய அரசியலமைப்பின் ஒளி மாசுபாட்டத்தில் விடுதலை பெறும் உரிமை பற்றி குறிப்பிடுவது எது? நல்லதுங்க. த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸ் பொல்யூஷன் விடுதலை பெறுகிறது. பார்த்துங்க, இந்த இதிலே தெரியும் 21 சரத்து 21 தான் என்ன கேட்டால் பர்சனாலிட்டி பற்றி, தனிநபர் சுதந்திரங்களை பற்றி குறிப்பிடக்கூடிய உரிமை என்னது என்னது 21 சரத்து தான். 21 தான் என்ன செய்யும் சரி, 21 தான் என்ன கேட்டீங்கன்னா, நீங்கள் தூங்குவதற்கு, உணவு அருந்துவதற்கு, உங்களுக்கு தனிநபர் சார்ந்த உரிமைகள் எல்லாத்துக்குமே குறிப்பிடக்கூடியது என்னது இதுதான். ஒளி மாசுபாட்டிலிருந்து விடுதலை பெறும் உரிமை இதுதான் குறிப்பிடக்கூடியது. ஓகே, அடுத்து 72 முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இது என்ன அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஸ்டேட் மாநில அரசுடைய நிர்வாகத்தில் முதலமைச்சர் தொடர்பான அரசியலமைப்பு விதிகளில் பொறுத்து கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு என்னென்ன விதிகள்லாம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லா ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை கூறும் அமைச்சர்கள் குழு, இதுதான் முக்கியமானது. 163 தான் சொல்ல அமைச்சர்கள் குழு இதை பற்றி குறிப்பிடக்கூடியது. 164 நியமனம் பற்றி குறிப்பிடும். சரிங்களா, நியமனம் பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு நிமிஷம் இருக்கு. ஆன்சர் சொல்ல, இதுக்கு ஆளுநர் ஆலோசனை மட்டும் குறிப்பிடக்கூடியது 163.
சரிங்களா. அமைச்சர்கள் தொடர்பான பிற அம்சங்களை குறிப்பிடக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னது சரிங்களா, அமைச்சர்கள் மற்றும் பிற தொடர்பான பிற அம்சங்களை குறிப்பிடக்கூடியது 164. மாநில அரசாங்கத்தின் அலுவலை நடத்துவது அப்படி சொல்லக்கூடியது என்னது 166. 166 மிக முக்கியமானது, அரசாங்கத்தின் அலுவலை குறிப்பிடக்கூடியது சரிங்களா. முதலமைச்சர் பணிகள் ஆளுநருக்கு தகவல் தெரிவித்து, ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நம்ம கேட்டிருந்தோம் சிங்கிள் லைன்ல, அந்த கொஸ்டின் 167 சரிங்களா. இப்போ ஆன்சர் என்ன வரும், பி ஆன்சர் பி சரிங்களா, பி உடைய அடுத்த ஆன்சர் சரிங்களா. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு தரவு கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு மிக முக்கியமான, தமிழ்நாடு டேட்டா பாலிசி சரிங்களா, தமிழ்நாடு டேட்டா பாலிசி தமிழ்நாடு கிட்ட தகவல் கொள்கை சரிங்களா, டிரான்ஸ்பரன்சி அப்புறம் சமூக தேவைகளுக்காக தமிழ்நாடு தரவுகளை சேகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை தனியாக வெளியிட்டோம் சரிங்களா. தரவு கொள்கை வெளியிடப்பட்டது எப்போ வெளியிடப்பட்டதுன்னா 2022 என்ன செய்யப்பட்டது, தரவு கொள்கை வெளியிடப்பட்டது, போன வருஷம் தான் இதுக்கான தரவு கொள்கை 2022 வெளியிடப்பட்டது சரிங்களா. அடுத்த கொஸ்டின், நாட்டின் பின்னலாடை ஏற்றுமதியில் திருப்பூரின் பங்கு, திருப்பூர் ஷேர் நெட்டிங் எக்ஸ்போர்ட் சரிங்களா, பின்னலாடை பங்கு பின்னலாடை ஏற்றுமதியில் நாட்டுடைய திருப்பூரின் பங்கு எவ்வளவு கேட்டிருக்காங்க சரிங்களா. கிட்டத்தட்ட மேஜராக பெரும்பாலான பின்னலாடைகள் சரிங்களா, பின்னலாடை நகரம் என்றாலே திருப்பூர் தான் சரிங்களா, கினெட்டிங் சிட்டினாவே தான் திருப்பூர் தான். அதில் மிகப்பெரிய அளவில் 80% மேல்தும் செய்யப்படுது தமிழ்நாட்டிலும் செய்யப்படுது சரிங்களா. அடுத்த கொஸ்டின், சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என முதல் முதலில் பரிந்துரைத்தவர் யார், சுதந்திர இந்தியாவிற்கு அரசமைப்பு சட்டம் தேவை என்பதை முதல் முதலில் பரிந்துரைத்தவர் என எம்என் ராய் 1924 என்ன பண்ணியிருப்பார், முதல் முதலாக அரசியலமைப்பு ஒன்று தேவை, இந்தியர்களுக்கு இந்தியா சுதந்திரத்தை நோக்கி போகிறப்போ முதல் முதலாக சரிங்களா அரசியலமைப்பு ஒன்று தேவை அப்படின்னு முதல் முதலாக சொன்னவர் யார், எம்என் ராய் தான். இவர் தான் யாருங்கன்னா சோசியலிஸ்ட் ஐடியாலஜி சொல்லவர், அதாவது பொது உடைமை சித்தாந்தம், அப்போல கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்த அமைப்புகளோடு இருக்கக்கூடியவர் தான் நினைச்சுவார். முதல் முதலாக இந்த அரசியலமைப்பு ஒன்று வேண்டும் அப்படிங்கிற முதல் முதலாக சொன்னவர் யார் தான், எம்என் ராய் அப்படிங்கிறவர் தான் சொன்னார், சோசியலிஸ்ட் அமைப்புகளை சேர்ந்த முக்கியமானவர். அதுக்கடுத்து 76 சரிங்களா, 76 ஒரே நிமிஷம், கீழ்காண்பவனியில் ஆளுநர் நிர்வாகி அதிகாரங்களை நேரடியாகவோ அல்லது கீழ் உள்ளவைகளால் உள்ளவர்களால் செயல்படுத்தும் அரசமைப்பு சரத்து 76 கொஸ்டின், ஆளுநருடைய அதிகார நிர்வாகங்களை நேரடியாகவோ சரிங்களா அல்லது கீழ் உள்ளவர்கள் மூலமாகவோ செயல்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. சரத்து என்னது இதுக்கு சரிங்களா, ஆர்டிகல் நம்பர் 54 சரிங்களா, 54 தான் என்னது இதோட சரத்தாக குறிப்பிடப்படும் சார். இது என்ன கேட்டி அப்படின்னா சரிங்களா, அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு மின் ஆளுமை திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 77 கொஸ்டின், தமிழ்நாடு மின் ஆளுமை திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2004 என்ன செய்யப்பட்டது, தமிழ்நாடு மின் ஆளுமை திட்டம் உருவாக்கப்பட்டது 2004, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் பிளான் அப்படிங்க இ கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டது 2004 டிஎன்இஜிஏன்னு சொல்லுவாங்க, டிஎன்இஜிஏ தமிழ்நாட்டுடைய முதன்மையான மின் நிர்வாகத்தில் தலைமை இடத்துல டிஎன்இஜி, அது உருவாக்கப்பட்டது எப்போ 2004 சரிங்களா. இந்திய அரசியலமைப்பில் 12வது அட்டவணையில் கூறப்பட்டுள்ள கடமை விஷயங்களை கொண்டுள்ளது, ஹவு மெனி மேட்டர்ஸ் இன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 12th ஷெடியூல், இந்திய அரசியலமைப்பில் 12வது அட்டவணையில் கூறப்பட்டுள்ள கடமைகள் எத்தனை அப்படிங்கிறாங்க, 12th ஷெடியூல் ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சிகளை பற்றி குறிப்பிடக்கூடியதா என்னது 12வது அட்டவணை, 12வது அட்டவணையில் எத்தனை குறிப்பிட்டது ஆல்ரெடி குறிப்பிட்டோம், நகர்ப்புற பகுதிகளுக்கான பகுதிகள் எத்தனை 18 தான் குறிப்பிட்டிருக்கும், ஆன்சர் என்னது இதோடையது 18 சரிங்களா. கிராமப்புற பகுதிகள் 29 குறிப்பிட்டிருக்கும், நகர்ப்புறங்கள் 18 குறிப்பிட்டிருக்கும். இந்தியாவின் முதல் பட்டியலின உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் சரிங்களா, முதல் முதலாக பட்டியலின உச்சநீதிமன்ற நீதிபதியாக தலைமை நீதிபதி யார் இது வரைக்கும் அல்ல, உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யாருங்கன்னா யாரு, கே ஜி பாலகிருஷ்ணன், கே ஜி பாலகிருஷ்ணன் முதல் முதலாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் இவர். கரில்லால் ஜே கானியா என்பது முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி, சுதந்திர இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி. இப்ப நீதிபதியா உச்சநீதிமன்ற நீதிபதியா இருக்கிற யாரு சரிங்களா அப்படிங்கிற தகவலை. அடுத்த கொஸ்டின், கீழ்காணூற்றில் வளர் இளம் பருவத்தினருக்கான திட்டம் எந்த திட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, வளர் இளம் பருவத்திற்கான திட்டம் எந்த திட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. வளர் இளம் பருவத்திற்கான திட்டம் வாழ்வொளி திட்டம் அப்படிங்கிற திட்டம் தான், வளர் இளம் பருவத்திற்கான திட்டங்களாக குறிப்பிடக்கூடியது சரிங்களா. அந்த இளம் வயசுல என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு பற்றி குறிப்பிடப்படுத்திட்டோம். தமிழ்நாடு அரசில் முதல் தலைமுறை தொழிலாளர் கடன் வழங்க முதலில் தொடங்கப்பட்ட நிறுவனம், விச் ஆர் த ஃபாலோவிங் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரினர்ஷிப்புக்கு லோன் கொடுப்பதற்காக தொடங்கப்பட்ட நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 81st தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனம் தான் என்னது, தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் அப்படிங்கிற அமைப்பு தான் என்ன செய்யப்பட்டது, முதல் முதலாக தொடங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஹவு மெனி மெம்பர்ஸ் இன் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, பொதுக்கணக்கு குழுவில் உள்ள உறுப்பினர்களுடைய பதவி
காலம் பொதுக்கணக்கு குருவியில் உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் எவ்வளோ? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இதே ஆன்சர் சொல்லியிருந்தேன். இது ஒரு ஆண்டுகள் தான் பதவிக்காலம். ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு தான் செய்வாங்க, பொதுக்கணக்கு குழுவை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? பொதுக்கணக்கு குழுக்கு உறுப்பினர்கள் மாறிக்கொண்டே இருக்கும். 22 உறுப்பினர்கள், 7 பேர் ராஜ்யசபா, 15 பேர் லோக்சபா அப்படிங்கிற சொல்லியிருந்தல. அதுக்கடுத்து, இந்திய கூட்டாட்சி தனித்துவமானது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய கூட்டாட்சி தனித்துவமானது என்று கூறியவர் யார்? சரலாம். அதுக்கடுத்து, இந்திய கூட்டாட்சி தனித்துவமானது என்று கூறுகிறார். 83rd கொஸ்டின், ஹூ சைட் தட் இந்தியா ஃபெடரலிசம் த யூனிக் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடுவார்? சில அலெக்ஸ் சாண்ட்ரவிக்ஸ் அப்படிங்கிறது தான் சார். அலெக்ஸ் சாண்ட்ரவிக்ஸ் அப்படிங்கிறதா இந்த இதை குறிப்பிடுவார். சில ஆன்சர் பி. சில அடுத்த கொஸ்டின், எஸ்ஆர் பொம்மை, எஸ்ஆர் பொம்மை சோமப்ப ராயப்ப பொம்மைக்கு மிக முக்கியமான மத்திய மாநில உறவுகளை பற்றியான ஒரு விளக்கத்தை கொடுத்தது. மாநிலத்தில் மாநிலத்தில் போடக்கூடிய எமர்ஜென்சி 356 வந்து முழுவதுமாக தீர்ப்புக்கு பிறகு தான் சும்மா போடக்கூடாது, அது தேவையற்ற சூழ்நிலைகளை பயன்படுத்தக்கூடாது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வெளியானது மிக முக்கியமானது. 1994 என்ன செய்யப்பட்டது? தீர்ப்பு கொடுக்கப்பட்டது உச்சநீதிமன்றம். எஸ்ஆர் பொம்மை கேஸ்ன்னு சொல்லுவாங்க அது வழக்கு. சரிங்களா? இப்போ பசவராஜ் பொம்மை இருக்கார் பார்த்தீங்களா, முன்னாடி கர்நாடகாவுடைய முதல்வராக இருந்தாரில், அவருடைய அப்பா அவர் காலகட்டத்தில் பிஜேபி அரசாங்கத்தின் மீது இருக்கிற போடப்பட்டது இந்த பொம்மை வழக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, மாநிலத்தில் போடப்படக்கூடிய மாநில ஆட்சியை கலைக்கக்கூடியதாக மேபி தப்பாக கலைக்கப்பட்டிருந்தால் மீண்டும் நாங்கள் ரிவியூ பண்ணி மாநில அதே ஆட்சியை அமர வைப்போம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கின் தீர்ப்பு தான் என்னது, எஸ்ஆர் பொம்மை வழக்கு 94. அதுக்கடுத்து, இந்திய அரசியலமைப்பில் நீதி சீராய்வு பற்றி குறிப்பிடப்படுவது எது? எது? ஜுடிஷியல் ரிவ்யூ. சரிங்களா? ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடியது என்னன்னா, ஆர்டிகல் நம்பர் 13. சரிங்களா? ஜுடிஷியல் ரிவ்யூ. சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கக்கூடியது. சரிங்களா? இந்த பண்ணமல என்ன செய்யுது, இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடியதா இருக்கு. சரிங்களா? ஆர்டிகல் நம்பர் 13 தான் என்ன செய்யுது, இதை பற்றி குறிப்பிடக்கூடியதா இருக்கு. இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதன் முதலாக கோரியது எது? இந்தியாவில் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டிமாண்ட் ஃபார் தி ஃபெடரலிசம் இன் இந்தியா? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டிமாண்ட் ஃபார் தி ஃபெடரலிசம் இன் இந்தியா? சில 86th கொஸ்டின், இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதன் முதலாக கூறியது யார்? யார் தான் கூறினது? த நேரு ரிப்போர்ட். நேரு ரிப்போர்ட் தான் முதன் முதலாக என்ன கண்டுச்சு இதை பற்றியான சொல்லுது. எப்போ வந்துச்சு நேரு ரிப்போர்ட்? 1928. ஜவஹர்லால் நேரு கிடையாது, மோதிலால் நேரு, அவங்க தான் முதன் முதல்ல அந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிறத குறிப்பிட்டது. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு முன்னுரையில் பின்வரும் நோக்கங்களில் எது உள்ளடக்கப்படவில்லை? சரிங்களா? விச் ஆர் த ஃபாலோவிங் அப்செக்டிவ்? சரிங்களா? அப்செக்டிவ்ஸ் எம்பாடிட் த ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. சரிங்களா? எது உள்ளடக்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது சிந்தனை சுதந்திரமா அல்லது கருத்து சுதந்திரமா நம்பிக்கை சுதந்திரமா அப்படிங்கிறது இதில் என்ன குறிப்பிடப்படாது. பொருளாதார சுதந்திரத்தை பற்றி என்ன செய்யலை நம்மளுடைய அரசியலமைப்பில், இதை பற்றியும் குறிப்பிடப்படலை. பொருளாதாரத்தை பற்றியும் குறிப்பிடலை. கருத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, லிபர்ட்டி ஆஃப் தாட்ஸ் பற்றி கொடுத்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது? சட்டம் முன்மொழியப்பட்டது 1968 ஆகஸ்டில் தான் சட்டம் முன்மொழியப்பட்டது. சரிங்களா? 1968 ஆகஸ்டில் தான் சட்டம் முன்மொழியப்பட்டது. பெயர் மாற்றப்பட்டது 1969. பெயர் மாற்றப்பட்டது 1960. சட்டம் முன்மொழியப்பட்டது 1968 ஆகஸ்ட். கீழ்காணும் சொற்கள் முகப்புறையில் வரிசையில் இடம்பெற்றது. முக்கியமான கொஸ்டின் பா, அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியா பிரியாம்பிளில் என்ன ஆர்டரில் இருக்குது அப்படி? இந்தியா ஒரு சமதர்ம சமயச்சார்பற்ற அதாவது மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிறது தான் இதில் அவருடைய ஆர்டரில் இருக்கக்கூடியது. ஆன்சர் இதோடைய ஆன்சர் என்னது? சி. சரிங்களா? பிரியாம்பிள், இந்த பிரியாம்பிள் என்பது என்னது? சரிங்களா? இந்திய அரசியலமைப்பில் த டோக்கன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடியது. சரிங்களா? டோக்கன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடியது. சரிங்களா? மிக முக்கியமான பகுதியாக குறிப்பிடப்படுது. அந்த அப்செக்டிவ் ரிசல்யூஷன் பாஸ்டு பை தி ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருவால் முன்மொழியப்பட்டது என்ன செய்யப்பட்டது? இதாக மாறப்பட்டது. சரிங்களா? அதுக்கடுத்து, சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிய சட்ட திருத்தம் எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. 44th சட்ட திருத்தம் 1978 என்ன செய்யப்பட்டது? 44th சட்ட திருத்தம் 1978 என்ன செய்யப்பட்டது? இது நீக்கப்பட்டது. சரி, 42nd திருத்த சட்டம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் என்னது, மினி கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடியது. சில முக்கியமானது இது 44th சட்ட திருத்தம். அடுத்த கொஸ்டின் போலாமா? அதுக்கடுத்து 91st கொஸ்டின், விச் ஒன் இன் விச் அமாங் தி ஃபாலோவிங் ஆர்டிகல் ஆல் நியூ ஆல் இண்டியா சர்வீசஸ் கிரியேட்டட் இன் த பவர் ஆஃப் ராஜ்யசபா? ராஜ்யசபாவுக்கு சில அனைத்திந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது எந்த சரத்து அப்படிங்கிற கேட்குறாங்க. சரத்து 312. அனைத்திந்திய பணிகள்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஃபாரஸ்ட் சர்வீஸ் போன்றவை அனைத்திந்திய பணிகள். இந்த அனைத்திந்திய பணிகளில் நல்லாத்தீங்க, இந்த அனைத்திந்திய பணிகளில் மாநிலங்களுக்கு மாநிலங்களவையால் புதிய அனைத்திந்திய பணிகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுக்கறது என்னது? சரிங்களா? சரத்து 312. சரி, முதல்ல 1947 ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாக்குனாங்க. 1966 என்ன செஞ்சாங்க? ஐஎஃப்எஸ் அப்படிங்கிற பதவி உருவாக்குனாங்க.
புதிதாக தனியாக அனைத்து இந்திய பணிகளையும் தனியாக உருவாக்கலை. இது மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான அதிகாரம். அது மாதிரி தான் ஆர்டிகல் நம்பர் 249 சரிங்களா, அதே இந்த சரத்து ஆர்டிகல் நம்பர் என்ன செய்யும், மாநிலங்களுக்கு கொடுக்க மாநிலங்களவை மாநிலங்களுடைய லிஸ்ட்லேருந்து என்ன செய்யும், சட்டங்களை இயற்ற முடியும் எமர்ஜென்சி காலகட்டத்தில் அப்படிங்கிற குறிப்பிடக்கூடியது என்னது சரத்து 249 312 இதெல்லாம் குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமானது. அதுக்கடுத்து நம்ம குடியரசுத் தலைவரை துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்வதும் மாநிலங்களவையில் மூணு சரத்துகள் மிக முக்கியமானது சரிங்களா. அடுத்த குவஸ்டின், புதிய நாடாளுமன்றம் முதன் முதலாக நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்கொண்ட பிரதமர் யார் சரிங்களா, முதல் முதலாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொண்ட பிரதமர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் முதல் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்கொண்டவர் நேரு, ஜவஹர்லால் நேருவே 1963 ஏற்கொண்டார். ஆஃப்டர் இந்தோ சைனா வாருக்கு பிறகு என்ன செஞ்சார், இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முதல் முதலாக எதிர்கொண்டவர் நேருலிருந்து எல்லாருமே இப்போ உள்ள பிரதமர் நரேந்திர மோடி வரைக்கும் என்ன செய்யிருக்காங்க, இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நோ கான்ஃபிடன்ஸ் முதல்ல எதிர்கொண்டிருக்காங்க. இது 1900 இவர் எதிர்கொண்டது 1963 ஆகஸ்டில் எதிர்கொண்டார் ஜவஹர்லால் நேரு சரிங்களா. அடுத்த குவஸ்டின், 93 இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மாவட்டம் எது சரி, பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்கூலில் இருக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கும். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மாவட்டம் சேலம் சரிங்களா, சேலம் தான் முதல் முதலாக மாவட்டம் என்று உருவாக்கியது. அதுக்கடுத்து கேசவானந்த பாரதியில் வழங்கிய தீர்ப்பு அரசியல் சாசன அமர்வில் இருந்த நீதிபதிகள் எண்ணிக்கை மிக முக்கியமானதுப்பா சரிங்களா. ஏன்னா எத்தனை நீதிபதிகள் இருந்தாங்க, 13 நீதிபதிகள் இருந்தாங்க. அதுக்கடுத்து இந்தியா ஒரு பாதியளவு கூட்டாட்சி முறையான அரசாங்கம் உள்ள நாடு என்று கூறியவர் ஊவா செய்து செமி ஃபெடரலிசம் அப்படிங்கிற குறிப்பிட்டவர் யார் குறிப்பிட்டார் சரிங்களா சரிங்களா, பேராசிரியர் வேர் அப்படிங்கிற செஞ்சார் இதை குறிப்பிட்டவர் சரிங்களா, பேராசிரியர் வேர் அப்படிங்கிறவர் என்ன இதை குறிப்பிட்டார். அடுத்த குவஸ்டின் சரிங்களா, அடுத்த கேள்வி, மாநில நிர்வாகத்தின் நரம்பு மண்டலமாக செயல்படுவது எது, ஊவாஸ் ஆக்டஸ் நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் தி ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன், மாநில நிர்வாகத்தின் நரம்பு மண்டலமாக செயல்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது செக்ரட்டரியேட் சரிங்களா, எது தலைமைச் செயலகம் தான் என்ன செய்யுது நரம்பு, ஏன்னா ஒட்டுமொத்தமாக சட்டமன்றத்தையோ எல்லா நிர்வாகத்தையும் இணைக்கக்கூடியது இதுதான் கேட்டால் தலைமைச் செயலகம் தான். தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலகம் என்னது சென்சா ஸ்போர்ட்ஸ் ரூம்ல இதுதான் முழுவதுமாக எல்லாத்தையும் இணைக்கக்கூடியதாக இருக்கும். அது நம்பர் ஆஃப் த பீப்புள் அட்டன்ட் தி சைன்ட் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சில அரசியல் நிர்ணய சபையில் இருந்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் நிர்ணய சபையில் கையெழுத்து கலந்து கொண்டு கையொப்பம் இட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நவம்பர் 26 எத்தனை பேர் கையொப்பம் இட்டன்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக நிறைய நம்பர் தான் இதில், இந்த நம்பரை முதல்ல ஞாபகம் வச்சுக்கிறேன் என்னது சரிங்களா, 284 பேர்னு செய்வாங்க கையெழுத்திட்டிருப்பாங்க. மொத்த உறுப்பினர்கள் இருந்தது பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு இருந்து 299 உறுப்பினர்கள் தான் இருந்திருப்பாங்க. அதில் 284 பேர் என்ன செஞ்சிருப்பாங்க கலந்து கொண்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 389 பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் எத்தனை பேர் ஆயிருக்கும் சரிங்களா, பாகிஸ்தான் பிரிந்து போன பிறகு 299 பேர் தான் இருந்திருப்பாங்க சில அரசியல் நிர்ணய சபையில். அதில் கலந்து கையெழுத்து போட்டவங்க 284 பேர் சரிங்களா, ஞாபகம் வச்சுருக்கோம். இந்திய அரசியலமைப்பு தினமாக அனுசரிக்கப்படும் நாள் அலகம் தெரியும், நவம்பர் 26 1949 சரிங்களா, நவம்பர் 26 தான் என்ன செய்யுது இந்திய அரசியலமைப்பு அனைவரும் சரிங்களா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதை அமல்படுத்தப்பட்ட தினம் தான் என்னது ஜனவரி 26. இது என்னது நவம்பர் 26 என்பது என்னது 1946 இந்திய அரசியலமைப்பு தினம் அப்படிங்கிற அனுசரிக்கப்படுது. இந்திய அரசியலமைப்பில் உரிமையில் மின்சார வசதி பெற உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்து எது, எந்த சரத்து மின்சார உரிமை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தனிநபர் சுதந்திரம் தனிநபர் உரிமைகள் பர்சனல் லிபர்ட்டியை பற்றி குறிப்பிடக்கூடிய சரத்து எந்த சரத்து தான், சரத்து 21 தான் பற்றி முழுமையாக குறிப்பிடுது ஆன்சர் சி. அடுத்து குவஸ்டின், இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்பு மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது சரிங்களா, சுதந்திரத்துக்கு முன்னாடி எந்த மாநிலம் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எந்த மாநிலம் சரிங்களா, ஒடிசா தான் பிரிக்கப்பட்டது. சுதந்திரத்துக்கு பின்பு மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திர பிரதேஷ் சரிங்களா. சுதந்திரத்துக்கு முன்பு மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எந்த மாநிலம் சரிங்களா, ஒடிசா. சுதந்திரத்துக்கு பின்பு பிரிக்கப்பட்டது 1953 சரிங்களா, இது 1935 என்னமோ வரும், 1935 என்ன செய்யப்பட்டிருக்கு ஒடிசா பிரிக்கப்பட்டிருக்கு சரிங்களா. அடுத்து தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீடு 69% கொண்டு வரப்பட்டு அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு பெறப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் இது, தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசர்வேஷன் 69 பாட்டட் விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அட் ஏ கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் சரிங்களா, எந்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது, 76வது சட்ட திருத்தம் 1994 சரிங்களா. மிக முக்கியமான சட்ட திருத்தங்க இது, பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. பீரியட் ஆஃப் முதல்வர் ஜெயலலிதா காலகட்டத்தில் பெரிய அளவில் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் தி இந்திரா சாகானி வழக்குக்கு பிறகு பெரிய அளவில் ரிசர்வேஷனுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா ரிசர்வேஷன் 50% மேலே தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெரிய அளவில் ஒரு திருத்தத்தை மேற்கொண்டு அந்த திருத்தத்தை என்ன பண்ணியிருப்பாங்க முழுவதுமாக
சரிங்களா, நம்மளுடைய 76வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 9வது அட்டவணையில் என்ன செய்வோம், 9th சரிங்களா அட்டவணையில் 9th அட்டவணை 9th ஷெட்யூல் என்ன செய்வாங்க சரிங்களா, உள்ள கொண்டு போய் செய்வாங்க. அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ இல்லாமல், அதாவது நீதிக்கு சீராய்வுக்கு உட்படாமல் சேர்க்கப்பட்ட பகுதி என்பது என்னது, 9th ஷெட்யூல் ஆஃப் கான்ஸ்ட் 9th ஷெட்யூலில் சேர்க்கப்பட்டது 76வது சட்ட திருத்தம் 1994 முக்கியமான பகுதியும் கூட. அடுத்த க்வெஸ்சனு க்வெஸ்சனை பாருங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கெட்டு பிரதமர் அலுவலகத்தின் தலைவர் யார் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சில க்வெஸ்சனை பாருங்க, ரொம்ப கொஞ்சம் யோசிக்கிற க்வெஸ்சனு, கேபினட் செக்ரட்டரியா அல்லது பிரதமரா, பிரதமர் ஆஃபீஸுடைய கெட்டு யார் அப்படிங்கிறத க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. பிரதமர் அலுவலகத்துடைய கெட்டு நம்மளுக்கு பிரதமர் அதாவது மத்திய அரசுடைய செயலாளர் அப்படி யாரும் கேட்டால் கேபினட் செக்ரட்டரி தான், இங்கே எப்படி சீஃப் செக்ரட்டரி, அது மாதிரி கேபினட் செக்ரட்டரி அங்கே இருக்கக்கூடிய ராஜீவ் கோபா என்பவர் மத்திய அரசு இப்போ கேபினட் செக்ரட்டரியா இருக்காரு. இது என்ன கேட்டால் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கெட் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கெட் என்பது யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சில பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கெட்டு யாரா இருப்பா அப்படிங்கிறது பிரின்சிபல் செக்ரட்டரி. ஆன்சர் இதுக்கு ஆன்சர் என்னது, பிரின்சிபல் செக்ரட்டரி தான் அவருடைய கெட்டா இருப்பார். சரிங்களா, அடுத்த கொஸ்டின், பஞ்சாயத்துக்கான தேர்தல் நடத்து அமைப்பு எது. சரிங்களா, விச் அமாங் தி ஃபாலோவிங் ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன். சொன்ன நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள், மூன்று அடுக்குகள் இருக்குல்ல, அதில் யார் தேர்தல் நடத்துவா, மாநில தேர்தல் ஆணையம் தான் என்ன செய்யும். சரிங்களா, தேர்தல் நடத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். சரிங்களா, மாநில தேர்தல் ஆணையம் தான், ஒரு மாநிலத்துக்கு வந்து தனியாக தேர்தல் ஆணையம் இருக்கு. மாநில தேர்தல் நம்ம தமிழ்நாட்டில் 1994 சரிங்களா ஜூலை 15 என்ன செய்யப்படுது, உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்ல, அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி இது. புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன் டைரெக்டாக முதன் முதலாக தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட நகராட்சி இது, வாலஜாபேட் டைரக்டாக ஸ்கூல் புக். சரிங்களா, ஸ்கூல் புக்கில் கேட்கப்பட்ட கேள்வி. அதுக்கடுத்து சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு, இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சி சென்னை தான், 1688 என்ன செய்யப்பட்டது, சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டது 1688 உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் முதல் முதலாக தலைமைச் செயலாளர் என்ற பதவி உருவாக்கியவர் யார். சரி பாருங்க, வாஸ் த ஃபர்ஸ்ட் கிரியேட்டர் ஆஃப் த சீஃப் செக்ரட்டரி இன் இந்தியா. இந்தியாவில் முதல் முதலாக சில தலைமைச் செயலாளர் என்ற பதவி உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெள்ளசலி பிரபு, வெள்ளசலி பிரபு தான் என்ன பண்ணார், முதல் முதலாக உருவாக்கியது வெள்ளசலி பிரபு தான். சரிங்களா, ஆன்சர் இதுக்கு பி. சரிங்களா, அதுக்கடுத்து வாரன் காஸ்டிங் தான் என்ன பண்ணாரு, இதில் இல்லை, வாரன் காஸ்டிங் நோட் பண்ணிக்கங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்பவர் பதவி உருவாக்குனாரு வாரன் காஸ்டிங் என்பவர். அதுக்கப்புறம் ரிப்பன் பில்டிங் என்னீங்கன்னா உள்ளாட்சி 1882 1882 என்ன பண்ணார், உள்ளாட்சி அமைப்புகள் என்ற அமைப்பை உருவாக்குனாரு, த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அதான் என்ன நம்ம ரிப்பன் பில்டிங்கோட தல சுயாட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவார், ஸ்கூல் புக்கில் அப்படி தான் இருக்கும் ரிப்பன் ரிப்பன் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தினமாக அனுசரிக்கப்பட்ட நாள், தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தினமாக அனுசரிக்கப்பட்ட நாள் இது. சரிங்களா பாருங்க, சில என்னது நவம்பர் 1. சரிங்களா, இந்திய பஞ்சாயத்து ராஜ் டே, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் டே. சரிங்களா, இந்திய பஞ்சாயத்து ராஜ் தினம் என்பது என்னது, இந்திய பஞ்சாயத்து ராஜ் தினம் என்பது ஏப்ரல் மாதம் வரும், ஏப்ரல் 25 வரும், ஏப்ரல் 24 வரும், ஏப்ரல் 24 இந்திய பஞ்சாயத்து ராஜ் தினமாக இருக்கும். இது என்னது, தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தினம் நவம்பர் 1. சரிங்களா, சமீபத்தில் உருவாக்குனாங்க. சரிங்களா, இப்போ கூட கிராம சபாக்கள் 6 தடவை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்களா, அதில் ஒன்று கூட மார்ச் 22 அப்புறம் என்ன கேட்டி அப்படின்னா என்னது நவம்பர் 1. சரிங்களா, அப்படி நடத்துறதுக்காக குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் தெரியல இயர் மெட்ராஸ் ஹைகோர்ட், மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் வாஸ் எஸ்டாப்ளிஷ், சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, எப்போது மதுரை கிளை அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிருக்காங்க. சரிங்களா, 108வது கேள்வி, 2004 தான் என்ன பண்ணது, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய மதுரை பெஞ்ச் என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது, மதுரை பெஞ்ச் அப்படிங்கிற பெஞ்ச் 2004 தான் உருவாக்கப்பட்டது. அடுத்த க்வெஸ்சனு, பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் வேர்களற்ற பொருட்கள், ஆல்ரெடி சொன்னேன். சரிங்களா, வேர்களற்ற பொருட்கள் என்ற கூறியவர் யார், பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் வேர்களற்ற பொருட்கள் என்று கூறியவரா அப்படிங்கிறது, அப்படி உருவாக்கினா வேர்களற்ற பொருட்களாக இருக்கும் அப்படின்னு கூறியவர் யார். சரிங்களா, ஜி வி கே ராவ் குழு 1985 இந்த குழு என்ன செய்யப்பட்டது, அமைக்கப்பட்டது 1985 இந்த குழு என்ன செய்தது, இந்த வார்த்தையை குறிப்பிட்டது. பல்வந்தராய் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டிலாம் ஆல்ரெடி 1957 1977 எல்எம் சிங் கமிட்டி 1986 இது உருவாக்கப்பட்டது, ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி பார்த்தது அது. தமிழ்நாட்டில் நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம் இது, தமிழ்நாட்டில் நகராட்சிகள் எந்த மாவட்டத்தில், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு மோஸ்ட் நம்பர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து, அதிகமாக தமிழ்நாடு இது இருக்கக்கூடிய சில நகராட்சிகள் இருக்கக்கூடிய, நகராட்சி தான் கேட்டிருக்காங்க, நகராட்சிகள் இருக்கக்கூடிய இது அது அப்படி கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் தான், ஸ்கூல் புக் இன்ஃபர்மேஷன் டைரெக்டாக அந்த க்வெஸ்சன் இங்கே கேட்டிருக்கு, ஸ்கூல் புக்கில் கேட்டப்பட்ட கேள்வி. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன், நகராட்சி கோபுர கலசமாக இருப்பது எது, நகராட்சியுடைய உச்சபட்ச சரிங்களா முனிசிபாலிட்டியிலே பெருசு அப்படின்னா இது மாநகராட்சியாக தான் இருக்கும். சரிங்களா, நகராட்சிகளே மிகப்பெரியது என்னது, சரிங்களா மாநகராட்சி தான் என்னது மிகப்பெரிய அமைப்பாக இருக்குது. சரிங்களா, கார்பரேஷன் அப்படிங்கிற அமைப்பு தான் மிகப்பெரிய அமைப்பாக இருக்கும். அடுத்த க்வெஸ்சன், 112 சரிங்களா, கீழ்காண்பொருள் எது மத்திய பட்டியலில் இடம்பெற்றுள்ளது, இடம்பெறவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க.
மாநகராட்சி வரி மத்திய அரசாக இருக்கும், மாநகராட்சி லோக்கல் தானே வச்சிருப்பாங்க, மாநகராட்சி ஆஃபீஸ் தான் கட்டுவோம், அதான் அது சொல்லலாம். மித்த எல்லாமே என்னது, மூலதன வரி சொல்லலாம், மூலதன வரி, சுங்க வரி, சாரி மூலதன வரி, அப்புறம் என்ன கேட்டால் சுங்க வரி, ஆன்சர் இதுக்கு மாநகராட்சி வரி, மூலதன வரி, சுங்க வரி போன்றவை, அல்லது விவசாயம் அல்லாத திற வருமான வரிகள் எல்லாமே நினைக்கிறேன் மத்திய அரசு, மத்திய அரசு வசூலிக்கக்கூடிய வரிகள், கேபிட்டல் டாக்ஸ் சொல்லலாம், கஸ்டம்ஸ் டாக்ஸ் இதெல்லாமே வசூலிக்கக்கூடிய வரி. அடுத்த க்வெஸ்சனு சொல்லலாம், பஞ்சாயத்து ராஜ் பற்றி கீழ்காணுங்கள் எது சரி? கே சந்தானங்குழு சொல்லலாம், பஞ்சாயத்து ராஜ் பற்றி அமைக்கப்பட்டது, கண்ணா குழு, நியாய பஞ்சாயத்து, தயா கோபே பஞ்சாயத்து ராஜ் நிதிநிலை, ராமச்சந்திரன் குழு, பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையம் சொல்லலாம், இதில் கொடுக்கப்பட்டதில் தெரியலாம். இதில் 1-4 மட்டும் என்னது தெரியலாம், பஞ்சாயத்து ராஜ் பற்றி அமைக்கப்பட்ட குழுக்கள் தெரியலாம், பஞ்சாயத்து ராஜ்க்காக அமைக்கப்பட்ட குழுக்களாக இருக்கும் தெரியலாம். அதுக்கடுத்து என்ன கேட்டால் மித்த எல்லாம் ஆன்சர் இதுக்கு ஆன்சர் ஏ தெரியல, 1-4 மட்டும் ஆன்சர், இதோடைய ஆன்சர் ஏ தெரியலாம். அடுத்த க்வெஸ்சனு, அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உலகில் முதல் நாடு எது? டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் டிபிஎஸ்பி அப்படி முதல் முதலாக இருந்த நாடு எந்த நாட்டுனா, எந்த நாட்டில் இருந்தது சரியா, அயர்லாந்து. அயர்லாந்து தான் என்ன செய்யுது, முதல் முதலாக இருந்தது, அதை தான் நம்ம இந்தியா என்ன செய்யுது அப்படியே எடுத்துக்கொண்டோம், அயர்லாந்தில் தான் டிபிஎஸ்பி அப்படிங்கிற கான்செப்டை எடுத்துக்கொண்டோம் சரியா. அதுக்கடுத்து இந்திய அரசியலமைப்பு சரத்து 356 எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? சரத்து 356 மாநில அவசர நிலை இருக்குல்ல, மாநில அவசர நிலை எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளதா? பகுதி 18 இடம்பெற்றுள்ளது, பகுதி 18 என்ன செய்யப்பட்டது, இதனுடைய பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அடுத்த கேள்வி சரியா, தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 இந்திய அரசியலமைப்பின் டேஸ் விதிக்கு ஒரு சிறந்த கட்டமைப்பை வழங்குகிறது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 ப்ரொவைட் த எஃபெக்டிவ் ஃப்ரேம் ஒர்க் டு த ஆர்டிகல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், எதுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கேட்குறாங்க தெரியல. தகவல் உரிமை சட்டம் 2005 இந்திய அரசியலமைப்பின் விதி எந்த ஒரு சிறந்த கட்டமைப்பை வழங்குகிறது அப்படின்னு கேட்குறாங்க சரியா, எதுக்கு வழங்குகிறது சரியா, சரத்து சரியா 19 தான் என்னது சரியா, சரத்து 19 கருத்து தெரிவிக்கும் உரிமை, சில விரும்ப இடங்களில் செல்லும் உரிமை, இதெல்லாம் என்னைக்குன்னா பர்சனல் லிபர்ட்டி எக்ஸ்பிரஷன் சில பற்றி குறிப்பிடக்கூடியது சரத்து எது சரியா, 19 தான் இதை பற்றி குறிப்பிடக்கூடிய இதை பற்றி சரியா. அதுக்கடுத்து சரியா, பொறுத்துக இதில் இருக்கக்கூடிய சில தொழிற்சாலைகளை பற்றி கேட்டிருக்காங்க, நெய்வேலி எப்போ உருவாக்குனது, ஐசிஎஃப் எப்போ உருவாக்குனது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. இதுக்கு என்ன கேட்டால் AK3 ஐசிஎஃப் எப்போ உருவாக்கப்பட்டது, 1901 ரயில் பெட்டி தொழிற்சாலை 1955 உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து என்னைக்குன்னா லிக்னைட் உருவாக்கப்பட்டது 1956 சரியா. அதுக்கடுத்து என்ன கேட்டீங்கன்னா துப்பாக்கி தொழிற்சாலை எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஊட்டியில் இருக்கக்கூடியது 1977, சேலம் உருக்காலை 1960 ஆன்சர் சி சரியா, ஆன்சர் சி. அதுக்கடுத்து க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் கார்பரேஷன் டாக்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோவிங் சரியா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் த கார்பரேஷன் டாக்ஸ் நாட் கரெக்ட், மாநகராட்சி வருவாயில் பொருந்தாது எது? வீட்டு வரி, பொழுதுபோக்கு வரி, தொழில் வரி, வருமான வரி, இன்கம் டேக்ஸ் யார் வசூலிப்பா சரியா, இன்கம் டேக்ஸ் யார் வசூலிக்கிறது சரியா, இந்திய அரசாங்கத்தால் வசூலிக்கப்படக்கூடிய ஒரு நேர்முக வரி, இது என்ன செய்யிருக்காங்க அம்மா இங்கே கொடுத்துருக்காங்க, வீட்டு வரி, பொழுதுபோக்கு வரி, தொழில் வரிலாம் யார் வசூலிப்பா, மாநகராட்சியால் வசூலிக்கப்படும், இது மட்டும் என்ன செய்யுது வசூலிக்கப்படுறதில்லை. மாவட்ட திட்டக்குழு சரியா மிக முக்கியமானது, டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் இது மாவட்ட திட்டக்குழுவை பற்றி குறிப்பிடக்கூடிய இது எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க, மாவட்ட திட்டக்குழுவை பற்றி குறிப்பிடக்கூடியது முக்கியமான சரத்து கூடப்பா ஞாபகம் வச்சுக்கணும், இஜட்டி மாவட்ட திட்டக்குழுவை பற்றி குறிப்பிடக்கூடியது 243 இஜட்டி தான் மாவட்ட திட்டக்குழுவை பற்றி குறிப்பிடக்கூடியது சரிங்களா. ஆல்ரெடி இது தெரியும் நம்மளுக்கு ரிசர்வேஷன், இதுதான் கிராம ஊராட்சிகளை பற்றி குறிப்பிடக்கூடிய சரத்து சரிங்களா, 243 மாவட்ட திட்டக்குழு ஆட்டோமேட்டிக் இஜட்டிக்கு தான் நீங்கள் போயிருக்கணும் சரி, இல்லைன்னா கூட இஜட்டி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த க்வெஸ்சன், இந்திய அரசியலமைப்பில் சொத்துரிமை அடிப்படை உரிமை வந்து சட்ட உரிமையாக மாட்ட சட்ட திருத்தம் எந்த இதில் உருவாக்கப்பட்டது? 44வது சட்ட திருத்தம் என்ன செய்யப்பட்டது சில அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது, 120 ஆன்சர் என்னது பி. இங்கே அடுத்த க்வெஸ்சன் மார்க்கு 121, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஃபார்மலி ப்ரிஸ்கிரைப்ட் டிவைட் அவைலபிள் டு தி மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட், கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முறைசாரா சாதன கருவி எது சரியா? பாராளுமன்ற முறைசார்ந்த மிக முக்கியமான ஒன்று என்ன கேட்டால் இதில் புரிஞ்சுக்கணும், இந்த க்வெஸ்சன் என்ன கேட்டீங்கன்னா சரியா, முறைசாரா சாதன கருவி என்பது எதை குறிப்பிடுது அப்படின்னு கேட்டி அப்படின்னா, முறை சாதன கருவி ஜீரோ கவர் சரியா, இந்தியாவுடைய கண்டுபிடிப்புன்னு சொல்லுவாங்க, இந்தியாவுடைய கண்டுபிடிப்பு என்பது பார்லிமெண்ட்டில் 12 மணிக்கு தொடங்கக்கூடிய பூஜ்ஜியம் அவர் என்பது என்ன கேட்டால் முறைசாரா சாதனம் திடீர்னு எதை பற்றி வேணாலும் அப்போ அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய இல்லை அரசாங்க ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை பற்றி கேள்வி எழுப்பக்கூடியது என்னது பூஜ்ஜியம் அவர்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய கண்டுபிடிப்பும் கூட இது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைசாரா சாதனம், முறைப்படி கேள்வி கேட்கறது வேற, முறை இல்லாமல் என்ன செய்யறது டக்குன்னு உட்காந்து டக்குன்னு எந்திரிச்சு இந்த மாதிரி கேள்விகளை கேட்குறதுன்னு சொல்லுவாங்க, 12 மணிக்கு என்ன செய்யும் பார்லிமெண்ட்ல
எவ்ரிடே பார்லிமெண்ட் நடக்கிறப்ப தொடங்கும். இந்தியாவில் எந்த ஆண்டு விரைவு அஞ்சல் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது? த குயிக் மெயில் சர்வீஸ் வாஸ் இன்ட்ரோடியூஸ் இன் இந்தியா. இந்தியாவில் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1975 என்ன செஞ்சது இந்த குயிக் மெயில் சர்வீஸ். மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுபவர் யார்? ஹூஸ் மெயின்டைன் த லாண்ட் ஆர்டர் இன் டிஸ்ட்ரிக்ட். அப்போ டிஸ்ட்ரிக்ட்னா யார் இருப்பா? டிஸ்ட்ரிக் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டிஸ்ட்ரிக் எஸ்பி இருப்பார், டிஸ்ட்ரிக் கலெக்டர் இருப்பார், அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இருப்பார். அப்படி கேட்டாலும் அதிக மாவட்டத்துடைய அனைத்து பொறுப்புகளும் யாருடைய கைக்கு தான் கொடுக்கப்படும்? மாவட்ட ஆட்சியருக்கே கொடுக்கப்படும். டிஸ்ட்ரிக் கலெக்டர் மாவட்ட ஆட்சியருக்கே பொறுப்புகள் என்ன செய்யப்படுது? கொடுக்கப்படுது அப்படிங்கிறார். அதுக்கடுத்து சரிங்களா, கிராம சபை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவோர் யார்? ஊஹாச கெட்டாத்தி கிராம சபா மீட்டிங் நல்லது. கிராம சபை கூட்டங்கள் வருடத்தில் 6 முறை நடைபெறும் சரிங்களா, ஜனவரி 26, மே 1, அக்டோபர் 2 தெரியல, அப்புறம் என்னங்கிடி அப்படின்னா அதுக்கடுத்து ஆகஸ்ட் 15, நவம்பர் 1, மார்ச் 22, 6 தடவை நடைபெறும். இந்த நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவர் இப்போ 6 முறை, முதல் 4 முறை தெரியல. யார் தான் தலைமை தாங்குவா? ஊராட்சி தலைவர் தான் தலைமை தாங்குவார். எந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் யாரும் தலைமை தாங்குவா? ஊராட்சி தலைவர் மட்டும்தான் என்ன செய்வார்? கிராம கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார். அரசுக்கும் மாநகராட்சி உறுப்பினருக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுவர் யார்? ஊஆக்சி பிரிட்ஜ் பிட்வீன் தி கவர்மெண்ட் அண்டு மெம்பர்ஸ் ஆஃப் தி கார்பரேஷன், யாருக்குடைய செயல்படுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு? மாநகர மேயர் தான் என்ன செய்வார்? இவருடைய இணைப்பு பாலமாக செயல்படுவார்ன்றாங்க சரிங்களா. அதுக்கடுத்து தெரியல, இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவின் நூல் கிண்ணம் எது தெரியல? இந்தியாவின் நூல் கிண்ணம் எது தெரியல? இந்தியாவின் நூல் கிண்ணம் தமிழ்நாடு சரிங்களா. ஏன்னு கேட்டி அப்படின்னா நூல்கள் உற்பத்தியில 40% என்ன செய்யப்படுது? நூல்கள் தெரியல இங்கே உற்பத்தி செய்யப்படுது சரிங்களா. தமிழ் 41% சரிங்களா நூல்கள் உற்பத்தியில இருக்கக்கூடியது யாரு? தமிழ்நாடுதான் செய்யப்படுது. அதனாலதான் என்னது நூல்கள் உற்பத்தியுடைய இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படக்கூடியது தமிழ்நாடு அப்படின்னு குறிப்பிடும். அதுக்கடுத்து அடுத்த குவஸ்டின், பஞ்சாயத்து ராஜ் விஷயங்களில் நீதிமன்றங்கள் தலையிட தடை விதிக்கும் இந்திய அரசியலமைப்பு சரத்து எது? பஞ்சாயத்து ராஜ் உருவாக்குறப்ப நீதிமன்றங்களை செய்யக்கூடாது, தலையிடக்கூடாது அப்படிங்கிறக்காகவே என்ன செஞ்சோம்? ஒரு புதிய பிரிவுகள் என்ன செஞ்சோம்? பஞ்சாயத்து ராஜ் இதில் உருவாக்கணும். அது எந்த பிரிவு? அதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா 243 தான் என்ன செய்யுது தெரியல, நீதிமன்றங்கள் தலையிட தடை விதிக்கிறது தெரியல. அதுக்கடுத்து மாநில முதலமைச்சரின் முதன்மை ஆலோசகர் யார்? மாநில முதலமைச்சருடைய முதன்மை ஆலோசகர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாநில முதலமைச்சருடைய முதன்மையான ஆலோசகர் அரசு அரசாங்கத்தார் உள்ள ஒரு செயல் அதிகாரியாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் அப்படிங்கன்னா தலைமைச் செயலாளர் தான் என்ன செய்வார்? முதன்மையாக ஆலோசகர், முழுமையான மாநில முதலமைச்சருடைய செயல்பாடுகளுக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர் யார்? தலைமைச் செயலாளர் தான் இருப்பார். அதுக்கடுத்து அடுத்த குவஸ்டின் பாருங்க, பெசா ஆக்ட், பஞ்சாயத்து ராஜ் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் ஆக்ட், பஞ்சாயத்து ராஜ் நீட்டிப்பு சட்டம் 1996 உருவாக்கப்பட்டது என்ன, இது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1993 உருவாக்குறப்ப 10 மாநிலங்களில் உள்ள சில ட்ரைபல் ஏரியாஸ்க்கு மட்டும் என்னங்கிட்டுனா சரத்து 243 M அடிப்படையில் விளக்களிக்கப்பட்டது. ட்ரைபலுக்கு மட்டும் பஞ்சாயத்து ராஜ் வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படையில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை சட்டத்தின்குள் சட்டம் அப்படிங்கிற பகுதியில் என்ன செஞ்சோம்? பெசா ஆக்ட் அப்படிங்கிற சட்டம், பஞ்சாயத்து ராஜ் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1996 என்ன செஞ்சோம்? உருவாக்குனது. இந்தியாவில் பாக்கெட் வீடோ அதிகாரத்தை பயன்படுத்திய முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படிங்கன்னா முதல் முதலாக பயன்படுத்த குடியரசுத் தலைவர் யாருங்கன்னா ஜெயில் சிங், ஜெனரல் ஜெயில் சிங் அப்படிங்கிறவர் முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர், சீக்கிய மதத்தை சேர்ந்தவர் சரிங்களா. இவர் எப்போ பயன்படுத்தினாருன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பில், இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பில்னு சொல்லக்கூடிய 1986 அந்த பில்லுக்கு என்ன செஞ்சார் இவர் பயன்படுத்தினார், இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பில்லுக்கு பயன்படுத்தினார். அதுக்கடுத்து அடுத்த கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் 131 வரக்கூடியது ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ், 70 கொஸ்டின் நம்ம ஆகஸ்ட் 1 கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்போம். ஒரு கொஸ்டினாக சொல்கிறேன் என்னது, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஆன்சரு சரிங்களா. இந்திய வெளியுறவு பணி அதிகாரியில் விக்ரம் கே துரைசாமி எந்த நாட்டின் இந்திய தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார்? எந்த நாட்டுக்கு நியமிக்கப்பட்டுள்ளார்? இந்திய தூதுவராக நியமிக்கப்பட்டு பிரிட்டனுக்கு நியமிக்கப்பட்டுள்ளார், ஐஏஎஸ் ஆஃபீஸர் பிரிட்டன் நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்த குவஸ்டின், சில ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தரமற்ற உறுப்பினர் சுழற்சியில் எத்தனை ஆண்டுகள் தலைமை பொறுப்பை வைக்கிறது? நிரந்தரமற்ற இதில் எத்தனை ஆண்டுகள் தலைமை வைக்கும்? நிரந்தரமான உறுப்பினர்கள் 5 நாடுகள் சரிங்களா, நிரந்தரமற்ற உறுப்பினர்கள் நாடுகளில் 10 நாடுகள் இருக்கும், மொத்த உறுப்பினர்கள் தான் இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் 15 நாடுகள் இருக்கும். இந்த 10 நாடுகள் எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் தலைமை பொறுப்பை வைக்க முடியும் ஒரு நாடு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2 ஆண்டுகள் செய்ய முடியும் தலைமை பொறுப்பை வைக்க முடியும். தமிழுக்கான முதல் சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? முதல் முதலாக சாகித்ய அகாடமி விருது வாங்கினு யாரு சரிங்களா? தமிழுக்கான முதல் சாகித்ய அகாடமி சரிங்களா, ராபி சேதுப்பிள்ளை சரிங்களா, ராபி சேதுப்பிள்ளை அப்படிங்கிறது தான் செஞ்சார், முதல் முதலாக வாங்கியவர் சரிங்களா. அதுக்கடுத்து ஜோர்வார் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஜோர்வார் திட்டம் எதனுடன் தொடையுது அப்படின்னா சில இலகு ரக பீரங்கிகள் உற்பத்தியை பற்றி குறிப்பிடக்கூடியதான் அது
சரிங்களா, ஜோர்வார் திட்டம், அதுக்கடுத்த திட்டம் சரிங்களா. இந்தியாவில் முதல் முதலாக வழக்கறிஞராக இருந்து நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றியவர் யார் சரிங்களா? வழக்கறிஞராக இருந்து நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றியவர் யாருன்னா யார், எஸ் எம் சிக்ரி. எஸ் எம் சிக்ரி தான் என்ன பண்ணார், இந்த பதவிக்கு நேரடியாக போனவர் சரி. அதுக்கடுத்து அடல் மேம்பாலம் எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டது, அடல் ஓவர் பிரிட்ஜ் உருவாக்கப்பட்ட பிரிட்ஜ் எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டது அப்படின்னா சபர்மதி நதியின் குறுக்கே கட்டப்பட்டது குஜராத்தில் சரிங்களா. சபர்மதி நதியின் குறுக்கே கட்டப்பட்டது தான் இது இந்த குஜராத்தில். அதுக்கடுத்து விச் இஸ் த லாஸ்ட் இந்தியன் ஃபெஸ்டிவல் டு பி கன்க்ளூட் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட், யுனெஸ்கோவின் கலாச்சார பார்வை பட்டியலில் கடைசியாக சேர்க்கப்பட்ட இந்திய பண்டிகை எது, எந்த பண்டிகை சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இது கொல்கத்தாவில் துர்கா பூஜை தான் செய்யப்பட்டது கடைசியாக சேர்க்கப்பட்ட சரிங்களா. இது அடுத்த கொஸ்டின், ஆர்டல் ஆர்டமெடிஸ் மிஷன் ஒன் லான்ச்டு ஆர்டமெடிஸ் அப்படிங்கிற இது யாரு அனுப்பப்பட்டது அப்படிங்கிறா, நாசா, நாசாவால் அனுப்பப்பட்டு செயற்கைக்குழு தான் என்னது ஆர்டமெடிஸ் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் சரிங்களா, 2022 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா தனது முதல் தங்கப்பதக்கத்தை வென்றவர் யார், வென்றது சில விளையாட்டு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. எந்த விளையாட்டில் வென்றது சரிங்களா, எந்த விளையாட்டில் இது பண்ணுறது சரிங்களா, லான் பவுல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விளையாட்டு தான் என்ன செஞ்சு இது பண்ணாங்க லான் பவுல்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் அமைந்துள்ள சர்வதேச விமான நிலையங்கள் எண்ணிக்கை சரிங்களா, தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது அப்படின்னா 4 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்பா தெரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்த கொஸ்டின், மாவட்டம் பறவைகள் சரணாலயம் சரிங்களா, பறவைகள் சரணாலயத்துடைய எந்தெந்த மாவட்டத்திலாம் பறவைகள் சரணாலயம் இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கா. வெள்ளோடு ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது, வேடந்தாங்கல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது, கூத்தங்குளம் திருநெல்வேலியில் இருக்குது. அப்போ வெள்ளோடு ஏக்கி சரிங்களா என்னது, வெள்ளோடு ஏக்கி ஒன்று, வேடந்தாங்கல் சரிங்களா, வேடந்தாங்கல் இங்கே இருக்குது, செங்கல்பட்டு இருக்கும், பிக்கு 3 சரிங்களா, ஆன்சர் ஏ, இதோட ஆன்சர் என்னது ஏ. அடுத்த கொஸ்டின், வெங்கடேஷ் கமிட்டி ஹேஸ் பின் ஃபார்ம்டு, வெங்கடேஷ் குழு அமைக்கப்பட்டதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெங்கடேஷ் குழு எதற்காக அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சில. வெங்கடேஷ் குழு என்பது பிளாஸ்டிக் பயன்பாட்டில் ஏற்படும் விளைவுகள் ஆய்வு செய்வதற்காக, ஆன்லைன் ரம்மியை தடை செய்வதற்காகவா, மது பழக்கங்களாக இது பண்ணக்கூடியதா அப்படின்னு கேட்டால் சரிங்களா. நாலாவது, டு ஸ்டடி த நெகட்டிவ் ஹியூமன் எலிமெண்ட் இன்ட்ராக்ஷன், அதாவது மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் ஏற்படக்கூடிய மோதலை பற்றி நிறையா பிரச்சனை ஏற்படுது, அதுக்காகத்தான் என்ன செய்யப்பட்டது வெங்கடேஷ் அப்படிங்கிற குழு ஆரம்பிக்கப்பட்டது. வெங்கடேஷ் குழு அடிக்கடிக்கு இப்போ கேட்கலாம்பா தாராளமாக, என்னப்பா இப்போ தான் ஒரு யானையெல்லாம் அரிக்கும்பம் அப்படிங்கிற யானையெல்லாம் கேரளாவிலிருந்து யானை தமிழ்நாட்டில் வந்து பெரிய இது ஏற்படுச்சு. தமிழ் எழுதப்பட்ட முதல் நாவலின் பெயர் என்ன சரிங்களா, பிரதாப் முதலியார் சரித்திரம், முதல் முதலாக எழுதப்பட்ட நாவல் பிரதாப் முதலியார் சரித்திரம். அதுக்கடுத்து சரிங்களா, அடுத்த கொஸ்டின், ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் ஆயில் இந்தியா லிமிடெட் சரிங்களா, ஆயில் இந்தியா லிமிடெடுடைய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது சரிங்களா, அசாமில் அமைந்துள்ளது சரிங்களா, அசாமில் தான் இதோட தலைமையகம் அமைந்துள்ளது, வித்தியாசமானது அதனால தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. என் போராட்டங்கள் என்ற புத்தகத்தை எழுதியவர் மை எஜுகேஷன் சரிங்களா, இந்த புத்தகத்தை எழுதியோ மை சரிங்களா மை ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா, இந்த சரிங்களா மை என் போராட்டங்கள் சாரி சரிங்களா என் போராட்டங்கள் என்ற புத்தகத்தை எழுதியவர் சரிங்களா. இந்த புத்தகத்தை எழுதிய யாருன்னு கேட்டால் சத்தியவாணிமுத்து அம்மையார் தமிழகத்தில் இருந்த முக்கியமானவர். மை ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொன்னால் தான் யாரும் கேட்டால் இந்திரா காந்தி, மை ஸ்ட்ரகிள் என்ற புத்தகத்தை எழுதி இந்திரா காந்தி, இது கான்சர் சத்தியவாணிமுத்து தான் சரிங்களா. அடுத்த கொஸ்டின், சமீபத்தில் 2002 கர்நாடக ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது, 1946 கர்நாடக ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது சரிங்களா. இதில் என்ன கேட்டி அப்படின்னா கர்நாடக ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது சரிங்க, புனித் ராஜ்குமார் சரிங்களா, இருந்த புனித் ராஜ்குமாருக்கு வழங்கப்பட்டது சரிங்களா. ஆன்சர் 146 ஏ. 2022 ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது சரிங்களா, தகைசால் தமிழர் விருது சரிங்களா. இப்போ தமிழ்நாட்டில் புதிதாக வந்த அரசாங்கம் என்ன செஞ்சு டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா புதுசாக தமிழ் மற்றும் சமுதாயத்துக்கு நற்பண்பு செய்வதற்காக என்ன செய்யப்படும் சில வழங்கப்பட்டது சில. 2022 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா நல்லக்கண்ணு அவர்களுக்கு வழங்கப்பட்டது, கம்யூனிஸ்ட் பொது உடைமை சித்தாந்தத்தை சேர்ந்த கள்ளக்கண்ணுக்கு முதல் முதலாக வழங்கப்பட்டது யாருக்குன்னா சங்கரையாவுக்கு 2021 வழங்கினாங்க சரிங்களா. இப்படி ஆன்சர் என்ன கேட்டினா என்னது நல்லக்கண்ணு 2022 சரிங்களா, 2021 வழங்கினது யாருக்கு சங்கரையா, அவர் கம்யூனிஸ்ட் சேர்ந்தவர் தான் வழங்கப்பட்டது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் சரிங்களா, 2 148 கலாச்சார அமைச்சகம் எந்த நிறுவனத்துடன் இணைந்து ஆசாத்தி கா அம்ரித் மகோத்சவ் ஒரு பகுதியாக இந்தியா உடன் உதானை தொடங்கி உள்ளது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆசாத்தி கா அம்ரித் மகோத்சவ் அப்படிங்கிறத உருவாக்குனது எந்த இதோட சேர்ந்து உருவாக்குச்சு அப்படிங்கன்னா கூகுள் நிறுவனத்தோடு செஞ்சு இதை உருவாக்குறாங்க. ஆன்சர் இதுக்கு டி சரிங்களா. அதுக்கடுத்து இந்திய விர்ச்சுவல் எர்போரியம் என்ற உலர்ந்த தாவரங்களின் தரவு தளவத்தை உருவாக்கியது எது
சரிங்களா, இந்தியன் விர்ச்சுவல் ஹெர்பேரியம் டேட்டாபேஸ் த ட்ரைடு பிளான்ட் வாஸ் டெவலப்டு பை யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் நான் செஞ்சு இந்த இதை உருவாக்கச்சு. ஆன்சர் இதுக்கு பி. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் சரி, லைஃப் மூமெண்ட் சரிங்களா, லைஃப் ஸ்டைல் ஃபார் என்வாயன்மெண்டல் சரிங்களா, பிரதமர் நரேந்திர மோடியால் அந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. எனக்கு என்ன சுற்றுச்சூழல் மாசுபாட்டுக்காக உலக அளவில் என்ன செஞ்சார் சில நடக்கக்கூடிய அமைப்பில் யூஎன்எஃப்சிசியுடைய அமைப்பில் என்ன செஞ்சார் உருவாக்குனாரு, அது எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜூன் 5 சரிங்களா 2022 என்ன செய்யப்பட்டது, இதை உருவாக்கணும். ஜூன் 5 2022 என்ன செய்யப்பட்டது, பிரதமர் மோடியால் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் யார், ஹூஸ் த இந்தியன் ஃபர்ஸ்ட் டிரான்ஸெண்டர் லாயர் ஃப்ரம் தி தமிழ்நாடு. தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் இந்தியாவின் திருநங்கை வழக்கறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா, சத்யா ஸ்ரீ ஷர்மிளா அவங்க தான் என்ன செஞ்சு தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் இந்தியாவின் வழக்கறிஞர் சத்யா ஸ்ரீ ஷர்மிளா. போதைப் பொருட்கள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்படுது, இன்டர்நேஷனல் டே அகேன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்டு இல்லிசிட் டிராஃபிக்கிங் அப்சர்விங் எந்த தினம் அனுசரிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. 152 ஆன்சர் June 26 June 26 என்ன செய்யப்படுது, இந்த தினம் அனுசரிக்கப்படுது. அடுத்த கொஸ்டின் 153 சரிங்களா, கலைச்செல்வி ரீசென்ட்லி அப்பாயிண்டட் த ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் ஆர்கனைசேஷன், முதல் முதலாக பெண் சமீபத்தில் எந்த அமைப்பிலும் முதல் பெண் தலைவராக கலைச்செல்வி நியமிக்கப்பட்டார், சிஎஸ்ஐஆர். சிஎஸ்ஆர்ஐ என்ன சென்ட்ரல் சரிங்களா சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷனல் ரிசர்ச் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படிங்கிற தொழில்துறை சார்ந்த இதை ஒரு இதுக்காக அமைக்கப்பட்டது சரிங்களா. இது கலைச்செல்வி. இது முதல்ல இவங்க எங்கேயே வேலை பார்த்தாங்கன்னா செக்ரீன் அப்படிங்கிற அமைப்பு காரைக்குடியில் இருக்கும், அந்த அமைப்பில் என்ன செஞ்சாங்க வேலை பார்த்துக்கிறாங்க, உங்களை தூக்கி என்ன செய்யாங்க இந்த அமைப்புக்கு மாற்றிருக்காங்க சரிங்களா. சமீபத்தில் எஃப்ஐடி உலக சதுரங்க கூட்டமைப்பின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார், ஹூ வாஸ் அப்பாயிண்டட் இஸ் தி நியூ வைஸ் சேர்மனாக எஃப்ஐடி நியமிக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிறாங்க. 154 ஆன்சர் விஸ்வநாதன் ஆனந்த் சரிங்களா. இது என்ன கேட்டீங்கன்னா இந்த அமைப்பு என்னது, செஸ் இதனுடைய சார்ந்த அமைப்பு அதனுடைய தான் விஸ்வநாதன் ஆனந்த். தேசிய கைத்தறி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது, நேஷனல் ஹேண்ட்லூம் டே எப்போது அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா, ஆகஸ்ட் சரிங்களா, ஆகஸ்ட் 7 சரிங்களா. இது என்ன கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் 7 தினம் என்னது நம்மளுக்கு என்ன, சுதேசி டே. சுதேசி தினம் என்ன கேட்டீங்கன்னா கொண்டாடினாங்க பார்த்தீங்களா 1905 சரிங்களா, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் என்னது இந்த தேசிய கைத்தறி தினமாக என்ன செய்யுது ஆகஸ்ட் 7 என்ன செய்யப்படுது அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் 156 கொஸ்டின் சரிங்களா, கூடங்குளம் அணுமின் நிலையம் தொடர்பான செய்திக்கான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க, இந்தியாவில் மிகப்பெரிய அணுமின் நிலையமாகும் சரிங்களா. ஆமாம் இது கரெக்டு தான், இந்தியாவில் மிகப்பெரிய அணுமின் நிலையம், அதிகமாக மின் உற்பத்தி அணுமின் நிலையம் செய்யக்கூடியது தான். மின் நிலையங்கள் 2 அணுமிலைகள் மட்டுமே செயல்படுகின்றன சார், இப்போது 2 தான் இருக்கு, 1 மற்றும் 2 என்னது இதில் சரி. அடுத்த கொஸ்டின் சரிங்களா, மத்திய அரசு ஆகஸ்ட் 14 நாளை என்ன தினமாக அனுசரிக்கப்படும் என்று அறிவித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. மத்திய அரசு ஆகஸ்ட் 14 என்ன தினமாக அனுசரிக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த பார்ட்டிஷன் ஹாரர்ஸ் ரெமெம்பர்ஸ் டே, அதாவது என்ன கேட்டால் பிரிவினை அதிர்ச்சி நினைவு தினம், ஏன்னா இந்தியா விட்டு பாகிஸ்தான் பிரிந்து சென்றது. இந்த தினத்தில் என்னைக்கு கடுமையான இந்தியாவில் கலவரங்கள் பெரிய அளவில் பெரிய அளவில் கலவரங்கள் நினச்சி சரிங்களா, பெரிய மசாக்கர்னு சொல்லுவாங்க. அதனால தான் பிரிவினை அதிர்ச்சி தினமாக என்ன செய்யுது, பெரிய அளவில் இந்தியா பிரிஞ்சு இந்தியாவோட பாகிஸ்தான் பிரிஞ்சு சென்றதுனால பிரிவினை தினமாக அனுசரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க, பிரிவினை அதிர்ச்சி நினைவு தினம். அதுக்கடுத்து நாட்டின் டேஸ் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக உமேஷ் லலித் நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. 158 கொஸ்டின் சரிங்களா, 49 தலைமை நீதிபதியாக என்ன செய்யப்பட்டார், லலித் நியமிக்கப்பட்டார் சரிங்களா. அடுத்து சார், தமிழ்நாட்டில் சட்டத்துறையில் முதலாவது பெண் இயக்குநராக புதிதாக நியமிக்கப்பட்டவர் யார், ஹூ வாஸ் ரீசென்ட்லி அப்பாயிண்டட் ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லா சரிங்களா, முதல் முதலாக நியமிக்கப்பட்டவர் யார் கேட்டாங்க. 159 கொஸ்டின் விஜயலட்சுமி என்பவர் நியமிக்கப்பட்டது, அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்த கொஸ்டின்ப்பா சரிங்களா, நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். 160 வேல்ஸ் பல்கலைக்கழகம் எந்த புகழ்பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேல்ஸ் பல்கலைக்கழகம் யாருக்கு வழங்குச்சு, சுரேஷ் ரெய்னா அவர்களுக்கு வழங்கியது, கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா. 2022 இளைஞர்களுக்கான உலகளாவிய வேலைவாய்ப்பு அறிக்கை யாரால் வெளியிடப்படுகிறது, இந்த குளோபல் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் பார்ட் 2020 ரிப்போர்ட் வாஸ் ரிலீஸ்டு பை சரிங்களா, யாரால் வெளியிடப்படுது, ஐஎல்ஓ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனை சர்வதேச தொழிலாளர் அமைப்பு என்ன செய்தி, இந்த செய்திகளை வெளியிடுது. அடுத்த கொஸ்டின் இ20 பெட்ரோல் என்றால் என்ன அப்படிங்கிருக்காங்க, இ20 பெட்ரோல் என்றால் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 162 கொஸ்டின் சரிங்களா, 20% எத்தனால் மற்றும் 80% பெட்ரோல் கடக்கப்படக்கூடியது என்னது, இ20 பெட்ரோல் அப்படிங்கிறது ஆன்சர் சரிங்களா, என்னது பி சரிங்களா. எனக்கு என்ன சுற்றுச்சூழல் மாசுபாடுகளுக்காக என்ன செய்யுது சரிங்களா, எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் பயன்படுத்தப்படுகிறதா அதுக்கானது.
ஸ்மைலிங் 75 திட்டம் எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது என்ன கேட்டி அப்படின்னா, ஸ்மைல் அப்படிங்கிறது காணாம போன குழந்தைகளை வந்து இது பண்ணுறதுக்காக கண்டுபிடிப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சமூக நீதி, சரி அதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் இல்லை. சரிங்களா, மனிதர்கள் வேலைவாய்ப்புகளை பற்றி குறிப்பிடக்கூடிய திட்டமாக தொடங்கப்பட்டது. சரிங்களா, ஆன்சர் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்த 1964. சரிங்களா, வீர்கதா திட்டம் எந்த மத்திய அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டது? 164வது க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. தெரியல, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். சரிங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சில பாதுகாப்பு துறை அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டதான் அது வீர்கதா. அதுக்கடுத்து, ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சார்பில் அக்டோபர் 2022 நடைபெற உள்ள போர் பயிற்சி இந்தியாவின் எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது அப்படிங்கிறாங்க. 165வது க்வெஸ்சனு. சில ஹரியானாவில் நடைபெற உள்ளது. சில என்னது, ஹரியானாவில் நடைபெற உள்ளது. அடுத்த க்வெஸ்சனு 166, இந்தியாவில் ராம்சார் பட்டியலில் அதிக சதுப்பு நில காடுகள் கொண்டுள்ள மாநிலம், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிக சதுப்பு நில காடுகள் இருக்குது? தமிழ்நாட்டில் தான் அதிகமான சில சதுப்பு நில காடுகள் உள்ள மாநிலம் இது. தமிழ்நாடு தான் அதிகமான சதுப்பு நில காடுகள் உள்ளது. சில அடுத்து, மக்கள் தேசிய குடியுரிமையான தற்படத்தை பதிவேற்ற ஹர்கர் திராங் என்ற இணையதளத்தை உருவாக்கிய மத்திய அமைச்சகம் இது. எந்த அமைச்சகம்? மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அப்படிங்கிறது கலாச்சாரத்துறை அமைச்சகம் தான் நினைச்சு இதை உருவாக்கியது. கலாச்சாரத்துறை அமைச்சகம். அடுத்த க்வெஸ்சன், சித்த மருத்துவ ஆராய்ச்சிக்கான மத்திய கவுன்சில் புதிய தலைமையகம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? நியூ ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இன் சித்தா எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்னு கேட்குறாங்க. எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது? சித்த ஆராய்ச்சிக்கான கவுன்சில் எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சில ஆன்சர் என்ன கேட்டீங்கன்னா, எங்கே உருவாக்கப்பட்டது? சென்னை. சென்னையில் தான் என்ன செய்யப்பட்டது, இதுக்கானது உருவாக்கப்பட்டது சென்னை. சில அதுக்கடுத்து, தமிழ்நாட்டில் முதல் சர்வதேச பட்டம் விடும் விழா எங்கு நடைபெற்றது? கைட் ஃபெஸ்டிவல். சரிங்களா, தமிழ்நாட்டில் முதல் சர்வதேச பட்டம் விடுவெல்லாம் இங்கே நடைபெற்றது, மாமல்லபுரம். கொஸ்டின்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல எக்ஸாம்லேயே கேட்டுக்கான். டிஎன்பிசி எக்ஸாம்லேயே, சென்னை நகரம் பிறந்த தினமாக கொண்டாடப்படும் நாள். சரி, சென்னை நகரத்துடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படக்கூடியது 2022. சரிங்களா, அதுக்கடுத்து, நெஞ்சுக்கு நீதி யாருடைய சுயசரிதை? நெஞ்சுக்கு நீதி யாருடைய சுயசரிதை? கருணாநிதி அவர்களுடைய, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய சுயசரிதை என்னது? நெஞ்சுக்கு நீதி. சரிங்களா, அதுக்கடுத்து, ஐக்கிய நாடுகள் ஆசிய சுற்றுச்சூழல் அமலாக்க விருதை வென்ற முதல் இந்தியர், ஐக்கிய நாடுகள் ஆசிய சுற்றுச்சூழல் அமலாக்க விருதை வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 172 க்வெஸ்சனு. சரிங்களா, சஸ்மிதா லெங்கா அப்படிங்கிறவங்க தான் செஞ்சாங்க இந்த விருதை வாங்கியவர்கள், சஸ்மிதா லெங்கா. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சனு, வேர்ல்டு எலிபென்ட் டே அப்சர்வ்ட், உலக யானைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. 173. சரிங்களா, ஆகஸ்ட் டுவெல் தான் அனுசரிப்படுது, இது அனுசரிக்கப்படுது ஆகஸ்ட் 12. அடுத்த க்வெஸ்சனு, அடுத்தது, மெட்ராஸ் ஹைகோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டர் பார்த்தது 1862 என்ன செய்யப்பட்டது? சென்னை உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்டது. அதுக்கு தமிழகத்தில் மின் நுகர்வோர் குறைவிற்கு மையமான மின்னகம் எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? உண்மையாக தான் மின் நுகர்வோர் இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டுடைய கஸ்டமர் கேர் சென்டர் ஃபார் இபி, சொல்லலாம், இதுக்காக எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 175, 2021 மின்னகம் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சனு, சொல்லலாம், ரயில்வே துறையால் இயக்கப்படும் மிக நீளமான அதிக எடையுள்ள சரக்கு ரயில். சரிங்களா, ரயில்வே துறையால் இயக்கப்படக்கூடிய, சரிங்களா, சூப்பர் வாசுகி. சமீபத்தில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன் டிஎன்பிசி எக்ஸாம்லேயே இதெல்லாம் கேட்டாங்க. சரிங்களா, தமிழக பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் பதவி காலம், சரிங்களா, தமிழகத்தில் பல்கலைக்கழக வேந்தர்கள் நியமிப்பது யாரு? துணைவேந்தர் நியமிப்பது ஆளும் நியமிப்பார். அவருடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள் பதவிக்காலமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, 3 இயர்ஸ். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சனு, ஏர் குவாலிட்டி அண்ட் ஹெல்த் செட்டிஸ் ரிப்போர்ட் ரிலீஸ்டு பை யாரால வந்து கேட்டால், நகரங்களில் காற்றின் தரம் சுகாதார அறிக்கை பற்றி அமைப்பால் எந்த அமைப்பால் வெளியிடப்படுது அப்படின்னு கேட்டால், சில ஹெல்த் எஃபெக்ட் இன்ஸ்டியூட், சில ஹெல்த் எஃபெக்ட் இன்ஸ்டியூட் சுகாதார விளைவுகள் நிறுவனத்தால் என்ன செய்யப்படுது, இது வெளியிடப்படுது. அடுத்து, சரிங்களா, இந்திய உளவுத்துறை எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? சில ஐபி, சில இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கிற அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா, 179, 1887 பிரிட்டிஷ் பிள்ளை என்ன செஞ்சாங்க, இதை உருவாக்குனாங்க. அதுக்கடுத்து நஃபீஸ், சரிங்களா, நஃபீஸ் என்பது எதோடு கேட்டிருக்காங்க, நஃபீஸ் என்பது சரிங்களா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நேஷனல் ஆட்டோமேட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், நேஷனல் ஆட்டோமேட் தேசிய தானியங்கி கைரேகை அடையாள அமைப்பு அப்படிங்கிறது தான் என்னது, ஆன்சர் சி. அதுக்கடுத்து, இந்தியாவில் முதல் முறையாக அரசு சார்பில் வாடகை கார் முன்பதிவு செயலும் செயலியை அறிமுகம் செய்த மாநிலம், எந்த மாநிலம் வாடகை கார் செயலியை அறிமுகம் செஞ்சு அப்படின்னு கேட்குறாங்க. 181. சில ஆன்சர், கேரளா தான் முதல் முதலாக அரசு சார்பில் வாடகை செயலி, ஊபர் ஓலாலாம் கூட மாதிரி அரசு ஏற்படுது.
கருடா என்ற செயலி எதோடு தொடர்புடையது? இந்திய தேர்தல் ஆணையத்தோடு தொடர்புடையதான் என்னது கருடா என்பது. சரிங்களா, புதுசாக தேர்தல்களை இப்ப தேர்தல் சார்ந்த விஷயங்களுக்காக உருவாக்கப்பட்ட செயலி தான் அது கருடா அப்படிங்கிற செயலியை உருவாக்குனாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து நீங்க என்ன, பின்வரும் வீரர்கள் யார் பாரா துப்பாக்கி சுடும் வீரர் அல்ல? சரிங்களா, யார் வீரர்கள்னா விஜய்குமார் என்ன கிடையாது, அது இந்த வீரர் அல்ல. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன், மொத்த காவேரி ஆற்றின் தளத்தில் எவ்வளவு சதவீத நீர் தமிழ்நாட்டில் உள்ளது? சரிங்களா, தமிழ்நாட்டுடைய சதவீதம் எவ்வளவு? 56% என்ன செய்யப்படுது, தமிழ்நாட்டுக்காக கொடுக்கப்படுது. அடுத்த க்வெஸ்சனு சரிங்களா, 185, எந்த நாடு மதுரையில் மதுரையில் மருத்துவமனை அமைப்பதற்கு இந்திய அரசுடன் எந்த நாடு மதுரையில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு இந்திய அரசுக்கு கடன் உதவி வழங்கியுள்ளதுன்னு கேட்குறாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு கடன் உதவிய நாடு இது ஜப்பான். சரிங்களா, ஜப்பான் தான் என்ன செஞ்சிருக்கு, கடன் உதவி வழங்கியிருக்கு. சரிங்களா, கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா, அதுக்கடுத்து 186. சரிங்களா, யுஏஏஎஃப்ஏ மகளிர் சாம்பியன்ஸ் லீக்கில் விளையாடும் முதல் இந்தியர் யார்? சரிங்களா, மனிஷா கல்யாண். மனிஷா கல்யாண் தான் என்ன செய்கிறாங்க, இந்த விளையாட்டில் விளையாடக்கூடிய முதல் இந்தியர். அதுக்கடுத்து தேசிய தண்ணீர் ஆணையத்தின் கேட்ச் தி ரெயின் மழையை பிடி பிரச்சாரம் தொடங்கப்பட்ட நாள், கேட்ச் த ரெயின் அப்படிங்கிறத எப்போ தொடங்கினாங்க? 187. சரிங்களா, ஆன்சர் என்னது, 22 மார்ச் என்னது, சரி ஆல்ரெடி தண்ணி தண்ணீர் தினம் அன்னைக்கு தான் என்ன செய்யப்பட்டது, தொடங்கப்பட்டது. சரிங்களா, ஆன்சர் பி. அதுக்கடுத்து தேசிய காசநோய் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? நேஷனல் டியூபர்குலோசிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிச்சுவேட்டட் 1988 சென்னையில் அமைந்துள்ளது. சரிங்களா, காசநோய் முக்கியமானதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நேஷனல் பனானா ரிசர்ச் சென்டர் எங்கே அமைந்துள்ளது? திருச்சி. திருச்சியில் பனானா ரிசர்ச், இதெல்லாம் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே. சரிங்களா, விச் ஏர்போர்ட் ரீசென்ட்லி நேம் எஸ்திய பகத்சிங் ஏர்போர்ட், பகத்சிங் பெயரில் சூட்டப்பட்ட எந்த விமான நிலையம்? சரிங்களா, 91 சண்டிகர் ஏர்போர்ட். சரிங்களா, சண்டிகர் ஏர்போர்ட் தான் என்ன செய்யுது, பகத்சிங்குடைய பெயருக்கு சூட்டப்பட்டது. சரிங்களா, அதுக்கடுத்து அக்னிபாத் திட்டத்தின் கீழ் வயது வரம்பு, சரிங்களா, அக்னிபாத் அப்படிங்கிறது இராணுவத்திற்கு சில குறிப்பிட்ட காலங்களுக்காக நியமிக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு புதுமையான திட்டம், அந்த திட்டத்துடைய பெயர் என்ன அப்படிங்கிருக்காங்க. 191 ஆன்சர் ஏ. சில 17 வயதிலிருந்து 23 வயதுவாக குறைக்கப்படும், 21 இருந்துச்சு, அப்புறம் கொரோனாவால் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 வருடங்களாக கொடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஃபியூல்டு பஸ் இன்ட்ரோடக்ஷன் விச் சிட்டி, முதல் முதலாக எந்த நகரத்தில் ஹைட்ரஜன் எரிபொருள் மூலம் இயங்கும் பேருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது? 192. சரிங்களா, பூனே. பூனேல தான் என்ன செய்யப்பட்டது, இது பேருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா, பேருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது பூனே. அதுக்கடுத்து 193, டிசம்பர் 1992 பாபர்ஸ் மசூதி இடிக்கப்பட்ட போது உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராக இருந்தவர் யார்? சரிங்களா, முக்கியமானது. சரிங்களா, அப்போ பிஜேபி ஆட்சி உத்தரப்பிரதேசம் நடைபெற்றது, உத்தரப்பிரதேசத்தில் முதல்வராக இருந்தவர் யாருங்கன்னா யார், சரிங்களா, கல்யாண் சிங் முதல்வராக இருந்தார். சரிங்களா, கல்யாண் சிங் முதல்வராக இருந்தார். அதுக்கடுத்து ரீட் சுமாதி என்ற நாவலுக்கு சர்வதேச புக்கர் பரிசு, சரிங்களா, முதல் புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்தியரான கீதாஞ்சலி எந்த மொழியில் அந்த நாவலை எழுதினார்? ஹிந்தி. ஹிந்தி மொழியில் எழுதினார். சரிங்களா, ஹிந்தி ஆன்சர். அதுக்கடுத்து 195, இந்த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இந்தோனேஷியலி ப்ரொடியூஸ்டு ஏர்கிராஃப்ட் கேரியர், சரிங்களா, ஏர்கிராஃப்ட் கேரியர் என்பது இந்தியா முதல் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல் என அறியப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, முக்கியமானது கூட ஆன்சர், இதெல்லாம் அடிக்கடி கேட்கலாம். ஆன்சர் விக்ராந்த், ஐஎன்எஸ் விக்ராந்த் தான் என்னது இதோடைய ஆன்சர். அதுக்கடுத்து க்வெஸ்சன், மத்திய மண்டல கவுன்சில்களின் தலைவர் யார்? க்வெஸ்சன், சேர்மன் ஆஃப் தி சென்ட்ரல் சோன் கவுன்சில், மத்திய மண்டல கவுன்சில் தலைவராக இருப்பவர் யார்? சரிங்களா, எல்லா மண்டல கவுன்சிலுக்கும் யாரும் தலைவராக இருப்பா, மத்திய உள்துறை அமைச்சர் தான் என்ன செய்வார், தலைவராக இருப்பார். மத்திய உள்துறை அமைச்சர் தான் தலைவர். இந்தியாவில் 2023 ஆண்டு மகளிருக்கான சர்வதேச ஓப்பன் டென்னிஸ் நடைபெற உள்ளது, அதில் எங்கு நடைபெற உள்ளது, மகளிருக்கான சர்வதேச ஓப்பன் டென்னிஸ் எங்கே நடைபெற உள்ளது? சரிங்களா, எங்கே நடைபெறும், தமிழ்நாட்டில் நடைபெற போகுது. சரிங்களா, 2022 ஆண்டுக்கான மகளிர் சர்வதேச ஓப்பன் டென்னிஸ் எங்கே நடைபெற்றது, தமிழ்நாட்டில் நடைபெற்றது, இப்போ நடைபெற்றது. சரி, 15வது நிதிக்குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட மாநிலங்களில் வருவாய் பகிர்வு சதவீதம் என்ன? சரிங்களா, 15வது நிதிக்குழு, இப்போ இருக்கக்கூடிய நிதிக்குழு என்கே சிங்கால் அமைக்கப்பட்ட, என்கே சிங் தலைமையில் அமைக்கப்பட்டது. சில அந்த நிதிக்குழுடைய எவ்வளோ சதவீதம் பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்னா மாநிலங்களுக்கு 41% பரிந்துரைக்கப்பட்டது. பரிந்துரை மட்டும் தான், இதை அமல்படுத்துவாங்க அப்படிங்கிறது கிடையாது. உலக சுகாதார அமைப்பு இந்தியாவிற்கு போலியோ இல்லாத இந்தியா என்ற அந்தஸ்தை எந்த ஆண்டு வழங்கியது? சில என்னங்கன்னா போலியோ ஃப்ரீ அப்படிங்கிற இதை எந்த ஆண்டு வழங்கியது அப்படின்னா 2014 ஆண்டுலேயே என்ன செஞ்சாச்சு, நம்ம பெற்றாச்சு. அடுக்கடுத்து இருவாச்சி பறவைகள் பண்டிகை இந்தியாவில் எந்த வடகிழக்கு மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? த ஹார்ன்ஃபீல்ட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் விச் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா, எந்த இதில் கொண்டாடப்படுது அப்படின்னா நாகாலாந்தில் கொண்டாடப்படுது. இதெல்லாம் முக்கியமானது, தெரியல அடிக்கடி இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. இருவாச்சி பறவைகள் பண்டிகை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுதுன்னா நாகாலாந்து மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது.
சரிங்களா, நன்றி. இதில் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ், இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் முன்னாடி, இது பார்த்தோம். இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்க அப்படின்னா, கீழே அட்டாச் பண்ணியிருப்பாங்க, சில பிடிஎஃப் அட்டாச் பண்ணிக்கங்க. வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா ரியல் டைம் அப்டேட் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம், என்ன டெஸ்ட் நடக்குது, ஆன்சர் கீ எல்லாமே போடுவாங்க. சரிங்களா, கொஸ்டின் கொஞ்சம் கேட்டால் உங்களுக்கு இப்போ லாஸ்ட் மினிட்ல ஜெயில் எக்ஸாம் எழுத போகிறவங்க, இந்த கொஸ்டின்டையாவது நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யலாம், நிறையா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி உங்களால் வெற்றி பெற முடியும். சரிங்களா, நன்றி.